ශ්‍රීමාන් වේංකරනාථාරිය කවිතාර්කයේ කේසරි වේදාන්තාචාර්ය වරියෝ මේ සන්නිදත්තාන් සදාහදී ශ්‍රීවාස රංග පරහාල මුනිත්‍රයත් ලක්ෂ්මාත් රක්ෂණයත් වාගමාන්දම් ආචාර්ය භක්ති පරිබූධ මානුර්ග සීලම් ගෝබාදේශිකම් ගුරුමාශ්‍රයා මහා ශ්‍රීමදේ ගෝබාදේශික මහාදේශිකාය නමහ. தினம் ஒரு தேசிக அனுபவம் என்பதாக குமார வரதாச்சாரியுடைய பிள்ளை எந்தாதி சென்னி வணங்க சிறுபரிசோர வெங்கன்னினைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவ துண்ணு புகழை தூப்புல் புரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள்களும் ஆகுங்களோ மாநிலத்தீர் நமக்கு சென்னி வணங்க சிறுபனிசோரவெங்கன் நினகல் எம்பெருமான சேவிக்கச்சு அப்படி தேப்பெருமாள் ராஜாதி ராஜனாக ராஜ ராஜகுல திலகனாக பட்டம கிருஷியோட ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு புறப்பாடு அப்படி ஜம்முன்னு பருவ புறப்பாடுல வெள்ளிக்கிழமை சேர்ந்ததுன்னா அஞ்சு பருவ புறப்பாடும் சுவாமியை அப்படி நல்லா அனுபவிக்கிறார் வரதன். ஒவ்வொரு அஞ்சு பருவ புறப்பாடும் விடாமல் நடக்கிறது எம்பெருமானுக்கு நித்தியோத்சவம் அப்படிங்கிற மாதிரி. ரங்கராஜனுக்கு 365 நாளும் உற்சவங்கிற மாதிரி அவனுக்கு வெள்ளிக்கிழமை எப்போ வரும் பார்த்துட்டே இருப்போம். குறைஞ்சபட்சம் தயார் எழுதுவார் எப்படி இருந்தாலும். இதான் சம்பிரதாயத்தோட தலைவியே அவதான, அவர் அவதான ஆயர் குல கொழுந்துன்னு சொல்றாளோனா அந்த மாதிரி ஆச்சாரியன் என்கிற அந்த ஆயர்கள் அந்த ஆயர்கள குல கொழுந்து தாயாராம். அப்ப நம்மெல்லாம் சேத்தனர்கள், அவள்கிட்டலாம் இருக்கிற குழந்தைகள் நம்மெல்லாம் ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் இருக்க குழந்தைகள் நம்மெல்லாம். அப்படி எம்பெருமான் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் பெருந்தேவி தாயாரும் அப்படி வரதராஜனுமாக அப்படி பருத்தி உலாத்தல் நடக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரம்யமாக அதை நடக்கிறதே. ரொம்ப அடக்க ஒடுக்கமாக உள்ளேந்து வருவேன். இவன் இருக்கானே என்ன அப்படி கம்பீரமாக தான் போவான். குறைச்சி எங்கேனாலும் அப்படி கம்பீரம்தான். அந்த கம்பீரத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. ஜாமன் அப்படி மார்பை துப்பிண்டு அந்த உற்சவாதிகளெல்லாம் பார்க்கணும். எம்பெருமானை அப்படி சந்தன காப்பை சாத்தின்ண்டு எம்பெருமான் அப்படி கம்பீரமாக ஏழ்ற இருக்கேன். ராஜா திராஜ ராஜ குலத்திரக ராஜமார்த்தாண்டன்னு சொல்கிறாளே அதெல்லாம் இவனுக்கு தான் சொன்னோம். எப்போ பார்த்தாலும் பயந்துன்னு உட்காந்து எந்த நாட்டு ராஜா படையை எடுப்பானோ எவனால் வம்பு வருமோ நினச்சின்னு இருக்கவெல்லாம் ஒரு ராஜாவான்னு அப்படி கம்பீரமாக இருப்பானா எம்பெருமான். அப்படி மார்பை நிமித்திண்டு நிமிர்ந்த தோலும் அப்படி தோல் கண்டார் தோலே கண்டாலுங்கிற மாதிரி நிஜமாகவே ராகவனை அனுபவித்தாலோ இல்லையோ எம்பெருமான் தேப்பெருமாளை அத்தனை பேர் அவ்வளோ கொல்லால கோலாலகான கருட சேவனைக்கு வாங்கும். அங்கே தெரியும் கூட்டம்னா என்னன்னு அங்கே தான் தெரியும். ஜனத்திரள் அல அலையா அல அலையா தல தலையாக தெரியும், வேற எதுவும் தெரியாது. அந்த அலை இருக்கே ஜனத்திரளோட அலை இருக்கே தலை தலையாக தெரியும். குழந்தைகள்லாம் என்ன பண்ணுன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போகிறோம்னா கும்பல் ஜாஸ்தியாக இருக்குன்னா மிரண்டு போகும். ஐயோ இத்தனை மனுஷா இருக்காளே ஒன்று அது என்ன சொல்லுன்னா மனுஷா இருக்காளேன்னு சொல்ல தெரியாது. அதுக்கு தலை தலையாக தெரியறதே தலை தலையாக தெரியறது தலை தலையாக தெரியுதுன்னு ஓனும். இதா தலையாக தெரிஞ்சால் என்னடானா இருட்டில் தலை தலையாக தெரிஞ்சால் பயம் பாவம் வேற ஒன்றும் இல்லை அதுதான். அந்த மாதிரி எம்பெருமானோட உற்சவத்தில் அப்படி ஜனத்திரள எம்பெருமான் அலையா தலையா அப்படின்னு தெரியாதான். அப்படி தலை ஏன்னா அலை என்ன பண்ணும் எழும்பி எழும்பி ஏறும். அப்போ தலை என்ன சுவாமி எப்படி எழும்பி எழும்பி அப்படின்னா அந்த தேப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணணும்னு சேவிக்கணுமோனும் அந்த திருஷ்டியில் சேவிக்குமே அவளுக்கு தெரிஞ்சு எழும்பி எழும்பி செய்ப்பான். அதை தேருக்கு ஏழுறது இருக்க எம்பெருமான் அப்படி
ஜம்முன் அப்படி இறங்கி இறங்கி ஏறி ஏறி அந்த நடக்கிற நட இருக்க ராஜா நடக்கிற மாதிரி அப்படி நடந்து வருவானா எம்பெருமான். பேரரசன் நடக்க மாதிரி நடப்பான், சாதாரண நடக்க மாட்டான். அப்ப கம்பீரகன்னா கம்பீர நட, அந்த நடை அழக எப்படி செய்வான்னா விழு அவனே வேகமாக நடந்து வருவான். பின்னோக்கி திரும்பி இந்த பக்தர்கள்லாம் ஓடி போவான், பொம்னாட்டிகள்லாம் ஓடி போவான். புருஷாலெல்லாம் ஓடுறது விஷயம் இல்லை, புருஷாலெல்லாம் ஓடி போவா சேச்சிண்டே. ஆனால் பொம்னாட்டிகள் குழந்தைகள் 6 to 60 வரை, இதுக்கு தான் நமக்கு உபயோகப்படும். அவனுக்கெல்லாம் உபயோகப்படாது, எதையோ சொல்லிட்டு இருக்கான். 6 to 60 வரைன்னு நம்ம கோப கன்னியர்களுக்கு தான் அது உபயோகப்படும். அந்த கோப கன்னியர்கள் அந்த காஞ்சியம்பதியில் பெருமாள் கோவில் வாசலில் எம்பெருமான் அப்படி தேருக்கு 7.5 பார்க்கணும், எத்தனை குழந்தைகள் ரசிக்கும் தெரியுமா? அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ பெருமாளை இப்படியெல்லாம் ரசிக்கணும், பெருமாளை எப்படி ரசிக்கணும்னு குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்கணும். இந்த குழந்தைகள் பிரம்மோத்சவத்தில் வேட்டு போகிறதுக்கு முதல் வேட்டு போட்ட உடனே டன் 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 சத்தம் கட்டு இருக்கும். ஆனால் அது பெரிய உடல்னா சத்தம் கேட்கும், இது இன்னும் சின்னதாக உடல் மாதிரி சத்தம் கட்டுன்னு போகிறது. என்ன குழந்தைகள் முன்னாடி முதல் வேட்டு போட்டவுடனே அவன் மண்டபத்துக்கு ஏழுவார், அந்த மண்டபத்துக்கு ஏழுற கேப்பில் இவா ஒரு புறப்பாடு உள்ளே நடத்திடுவா. மாடவீதி புறப்பாடு நடத்தி இவா கொண்டு போய் இவாத்தில் அந்த பெருமாளுக்கு எல்லாம் பண்ணி தலைகம் தொருளி. சாதாரண விஷயம் இல்லை, எம்பெருமானுக்கு அங்கே தலகியே ஆகும், தாயாருக்கும் பெருமாளுக்குமா தலகியே ஆகும். பெருமாள் புறப்பாடு ஆனவுடனே ஆற்றுல வந்து தலகை ஆகி அதுக்கு ஒரு பட்டர் பயர் அது குழந்த அது முன்னாடி நிற்கும். திருவாராதனம் என்ன அமக்கணுங்கிறங்க, அதுக்கு உண்டியல் வசூலுக்கு வந்துடும் முதல் நாளே. உற்சவத்துக்கு முதல் நாளே உண்டியல் வசூல் நேராக வந்து உண்டியல் வாயே திறக்காதுங்க, எதுவும் வாயை திறந்து எதுவும் கேட்காது, எல்லாம் உண்டியலில் முன்னாடி போட்டுக்கும். தேப்பெருமாள் உற்சவம் தே அது என்ன பெருசாக கொட்டையத்தில் ஏடிட்டு இருக்கும், ஏடிந்து இதெல்லாம் வரும். ஒவ்வொன்றும் ஒரு படையை கூட்டின்னு வரும், ஒரு 10 பசங்களை கூட்டின்னு வரும் ஒவ்வொன்றும். அது மாதிரி வச்சேன், இந்த மாதிரி பெருமாள் ஏழை பண்ணுவாள், ஏழை பண்ணி சாத்து முறை சேவாகாலம் எல்லாம் நடக்குங்க. நன்னா அப்படியே நடக்கும், நிதர்சனமாக நடக்கும் சாத்து முறை சேவாகாலம்லாம். அது முடிச்சுட்டு அடுத்த வேட்டு போட்டு எம்பெருமான் ஏழுறதுக்குள்ளே இதெல்லாம் ஓடி வந்துடுவாங்க குறையன்னு கத்திண்டு. இதுக்கு நடுவில் ஒன்று இன்னொன்று என்னதுன்னா, ரொம்ப தூரம் வெளியே போகாததுலாம் என்ன பண்ணணும்னா தேப்பெருமாளும் நின்றுருக்கோங்க. ஏழுனவனும் கூட கூடையே புறப்பாடு நடத்தணுமா அப்படி எம்பெருமானுக்கு சின்ன சின்னதாக ஒரு உற்சவங்கள்லாம். இந்த மாதிரி எம்பெருமான் அப்படி பெரும் பிரானும் பிராட்டியமாக எம்பெருமானும் பிராட்டியமாக அப்படி ஜம்முன்னு ஏழுவார். சிறுபணி சோற என்ன ஆனந்த பஷ்மம் தெரியுமா, அங்கே அங்கே ரசிக்கிறாளே அவள் கண்லேருந்து அப்படியே ஆனந்த பஷ்மம் அப்படியே கொட்டுமா, தாரதாரியா தாரதாரியா. என்ன அழுகிறா, என்ன அழுகிறா, என்ன கிருப்படா. அவனை விதவிதமாக ரசிக்கலாம், கிருப்பையில் ரசிக்கலாம், அழகில் ரசிக்கலாம், நடையில் ரசிக்கலாம், வாகனத்தில் என்ன கம்பீரமாக உட்காந்துருக்கான் அதில் ரசிக்கலாம், இத்தனை ஜனத்திரலா இவனை சேவிக்கிறதுக்கு அதில் ரசிக்கலாம். என்ன ஒரு வஸ்திரம், என்ன ஒரு வஸ்திரம், என்ன ஒரு வஸ்திரம், அதில் ரசிக்கலாம். என்ன நகை, ஆஹா இந்த நகைக்கே ஒரு அழகு வந்திருக்கு, சீர் வந்திருக்கு, சிறப்பு வந்திருக்குன்னா எம்பெருமான் தரிச்சுன்னு இருக்கான். எம்பெருமான் தரிச்சதுனால அந்த அழகு வந்திருக்கு. அப்படி விதவிதமாக ரசிப்பதுக்குன்னு ஒரு சார்ட்டர் லிஸ்ட்டு போட்டால் அது என்ன நெவர் எண்டிங் போயிட்டே இருக்கும். அது அந்த ரீதியான் எம்பெருமானுக்கு. இதுக்கு நடுவில் என்ன பாகவதால் கோஷ்டி முன்னாடி அவள் போயின்னு இருப்பாள், எம்பெருமானுக்கு முன்னாடி போயின்னு இருப்பாள். 100 பாகவதா கோஷ்டி போயின்னு இருக்கும். இதில் ஒருத்தர் கிருஷ்ணன் மாதிரியே வேஷம் போட்டுண்டு, ஒரு நாள் ராமன் மாதிரி வில்லெடுத்துன்னு போயின்னு இருப்பார், ஒரு நாள் கிருஷ்ணன் மாதிரி வேணுகானமாக வாசிப்பார். ஒரு பாகவதர் வாசிண்டே போவார் வேணுகானத்தை, ரொம்ப அருமையாக இருக்கும். உற்சவம்னா அப்படி இருக்கணும், கல்லோல கோலாலகான்னு இருக்கும் அப்படி ஜம்முன்னு. அந்த 10 நாள் உற்சவம் ஏண்டா முடிஞ்சதுன்னு இருக்கும். 10ஆம் நாளுக்கு அப்புறம் விடாயத்தி உற்சவம், அந்த விடாயத்தி உற்சவம் இருக்கேன் அது ஒரு அழகு தனியாக. ஜம்முன்னு ரொம்ப அழகாக அந்த மாலைகள்லாம் நிறையா இல்லாமல் ஒரே ஒரு மாலை ஒரே ஒரு ஹாரத்தை சாத்திண்டு அப்படி என்ன அழகு, என்ன அழகு. பக்கத்தில் போய் அவன் வடிவழகை சேவிக்கலாம், அப்படி வசத்தியான அழகு எம்பெருமான். இப்படி சேவிக்கிச்சே என்ன ஆகும், நமக்கே நம்மளை அறியாமலே கண்ணுலேருந்து ஜலம் வர ஆரம்பிக்கும். ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. இத்தனை நாள் ஆற்றுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேனே, எல்லாரையும் வசின்னு இருந்தேனே, சம்பிரதாயத்தை வசின்னு இருந்தேனே, இன்னைக்கு உள்ளே வந்தவொடனே இப்படி இவ்வளோ அழகாக இருக்கேன். நேற்றுக்கு நாராயண பட்டத்திரி சொன்னார் இல்லையா, குருவாயூரப்பனை பார்த்த உடனேயே குருவாயூரப்பா வெளியே உட்காந்துன்னு வசின்னு இருந்தேன் உடனே, இத்தனை சேதனையில் கஷ்டப்படுறா, நீ எல்லாம் ஒரு தெய்வமா, என்னவோ பெருசாக அரசாட்சி அத்தனையும் முன்னுதே அப்படின்னு நீயே இங்கே உள்ளே வந்தது தானே உன் பரத்துவம் விபூத்துவம் அத்தனையும் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அந்த ரீதியில் இங்கே
அத்தனவேறு நாராயண பட்டத்திரிய வரதன் திருவடிகாரத்துல போனா அத்தனைவேறு நாராயண பட்டத்திரியா மாத்தி விட்டுருவான் எம்பெருமான். அவ்வளவு சர்வ வல்லமை உடையவன் எம்பெருமான். சிறுபனி சோர அப்படியே கண்ணுல சின்னதா ஜலம் பனிக்கும். அப்படியே இத்தனை பாகவதால சேவிச்சு நன்னா கவனிச்சு பாருங்க, பாகவதெல்லாம் கவனிச்சேன்னா ஆனந்த புஷ்பம். அவா ஆஹா என்ன அழகுடா, என்ன அழகு! இவன் அல்லவா காருணிகன், பரம காருணிகன். இவனுக்கு பேர் தான் சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த பேர் வேற யாருக்கும் வைக்கப்படாது. அந்த ரீதியில சென்னிவனங்க சிறுபனி சோரவெங்கன் இணைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவ. வெண்ணரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவ. பாவம் மட்டும் இல்ல, புண்ணியத்தையும் தொலைக்கணும். புண்ணியத்தையும் தொலைச்சிட்டு ஒரு இன்பம் வேணும் அப்படின்னா அது என்ன இன்பம்? பாவத்தும் புண்ணியத்தையும் தொலைச்சிட்டு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் என்ன? பேரின்பம். எம்பெருமான அனுபவிக்கிறோமே, அந்த க்ஷணம் அனுபவிக்கிறோமே, ஆத்துல இருக்க அத்தனை கவலையும் மறந்துண்டு, இந்த சம்சாரத்தில் பிரகிருதி விசேஷத்தில் இருக்க இத்தனை தொல்லைகளையும் மறந்து எம்பெருமான அனுபவிக்கிறோமே, அப்பேற்பட்டதான வசதியான ஒரு ஸ்திதி எங்க கிடைக்கும்? எம்பெருமான அப்படி தாயாரும் தாயும் தந்தையுமா அப்படி வாயன் ஈசன் மணிவன் என்ன அப்படி வீறு நட போட்டுன்னு வருவா இல்லையா, அந்த நடையை சேவிக்கணுமா? துண்ணு புகழடை தூப்புல் துரந்தரன் தூமலர்த்தால் மல்லிய நாள்களும் ஆகுங்களோ மாநிலத்தீர் நமக்கே. இத அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படி இந்த ரசானுபவம் நமக்கு கிடைக்கும்? துண்ணு புகழடை தூப்புல் மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியல்னு சாதிக்கிறாருங்க. இன்னைக்கு அந்த பாசனம் தான் வரப்போறது. அது மாதிரி மிக்க பெரும்புகள் துண்ணு புகழ் பெரிய புகழுடைய தூப்புல் துரந்தரன் தூப்புல வந்து அன்புடனே தூப்புல் நகல் வந்து அவதரித்து அந்த எம்பெருமான் தான் தூமலர்த்தால் அந்த அவனோட ரெண்டு திருவடிகளும் கதியா பிடிச்சுட்டோம்னா அந்த தேசிகன் சுவாமி தேசிகனோட ரெண்டு மலர்பதங்கள் அப்படி தூமலர்கள் மலர்பதங்கள் அதான் தூய்மையான மலர்கள் எப்படி இருக்குமோ அந்த செந்தாமரை எம்பெருமான அவதாரம் தானே தேசிகன். என்ன நம்மள மாதிரி ஏன்னா எம்பெருமானோட சாட்சாத் அவதாரம் தான், அதில் எல்லளவு சந்தேகமும் கிடையாது. எம்பெருமானே வந்துட்டான், ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு அனுப்பிச்சு போறலையா அவனுக்கு சிஷ்ய ரட்சணம் ஆசிரித ரட்சணம். அதுக்காக தூமலர்த்தால் அந்த தூமலர்களை கட்டிய வாரி பிடிச்சுட்டோம்னா மன்னிய நாள்களும் ஆகுங்களோர் மாநிலத்தீர் நமக்கு. இத சேவிக்கிற புத்தி எனக்கு என்னைக்கு எம்பெருமான் எனக்கு தரானோ அன்னைக்கு இந்த ஆனந்த பஷ்பம் என் கண்ணிலேருந்து வரும், இந்த பேரானந்தம் எனக்கு கிடைக்கும். எம்பெருமான் கொடுக்கணுமா? சுவாமி தேசிகனை சேவிக்கிற புத்தியே எம்பெருமான் கொடுக்கணும். அப்படி சுவாமி தேசிகன் திருவடி வாரத்தில் சரணாரவிந்தத்தில் அப்படி சரணடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேற உபாயமே வேண்டாம், உபேயமே அவர் தான், உபாயமும் அவரே தான். அப்படியே பேரானந்தத்தை வாரி வழங்குவாரான். வெண் நரகங்களம் வியன்கதி இன்பமேவர். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரகிருதி விசேஷத்தில் வந்த அந்த எதத்தேகா வசானேமாம்ங்கிறதுக்காக இருக்கிற அந்த லைவ் மட்டும்தான் இருக்கும், அதோட எக்ஸ்ட்ராட் தான் இருக்கும், ஃபுல் எசன்ஸ் இருக்காது. முழுசாக அனுபவிக்கிறோமோனா இந்த பாப கர்மங்கள் புண்ணிய கர்மாக்கள்லாம் அதெல்லாம் நிச்சயம் இருக்காது. அந்த எம்பெருமான் சுவாமி தேசிகன் திருவடித்தாளில் சேவிச்சிட்டோம்னா இந்த திருவடித்தாளை சேவிக்கிறதுக்கு நமக்கு எம்பெருமான் தான் புத்தி கொடுக்கணும். அதுதான் எம்பெருமான காமிச்சு கொடுக்கறதுக்கு ஆச்சாரியன் வேணும். அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்தை பிடிச்சுக்கிறதுக்கும் எம்பெருமான அனுகிரகம் தான் வேணும். எப்படி பைண்டிங் பாருங்க, மாத்தி மாத்தி மாத்தி. அப்படி எம்பெருமான் நம்ம மேல ஒரு க்ஷணம் அந்த கருணையை பிடிச்சுட்டான் அப்படின்னா எங்கேயோ வருவோம். இன்னைக்கு இந்த தேசிய சபையில இத்தனை வருஷங்களா இந்த தேசிக பைய கட்டி காப்பாத்தி இந்த மகானுபாவர்கள்லாம் எவ்வளோ காரியம் பண்ணுறா, எவ்வளோ காரியம். இவெல்லாம் எத்தனையோ இடத்துலேருந்து இருந்து ரிட்டையர் ஆகி பெரிய உன்னத ஸ்தானத்தில் இருந்துட்டு இங்கே வந்து தேசிகனுக்காக கைங்கரியம் பண்ணுறான். என்ன சுவாமி பெரிய கைங்கரியம், அவர் செக்ரட்டரி
இவர் பிரசிடென்ட். ஏன் நம்ம ஒரு 300, 400, 500 பணம் கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம 300, 400, 500 பணம் கொடுக்குறோம். அதனால அவன் என்ன செக்ரட்டரி தானே, நிர்வாகம் பண்ணுற பிரசிடென்ட் தானே இருக்க, பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கா. இங்கே வந்து அந்த காரியத்தை பண்ணி பாருங்க, தெரியும். சாதாரண காரியம் இல்லை. அவெல்லாம் என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கா தெரியுமா? வெக்கோ, மானம், சூடு, சொரணை அத்தனையும் விட்டுட்டு வந்திருக்கா. எப்படி சுவாமி, அவெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, அப்படி கம்பீரமாக போத்தியும் தானே வரான். ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம எத்தனை நடை நடக்க வைக்கிறோம்? எங்கள் ஆத்துக்கு வரையில, எங்கள் ஆத்துக்கு நாளைக்கு வந்துருங்கோ. அந்த தேசிகனுக்காக விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்து தர வேண்டாமா, ஓடி வந்து சமர்ப்பிக்க வேண்டாமா, கேட்கும்படி வைக்கணுமா? கூடவே கூடாது. அவன் வந்து கேட்கவே கூடாது. தேசிகனுக்கா ஒருத்தர் வந்து கேட்கறதா? அப்படின்னா நினைக்கணும், நம்ம அப்படின்னா நினைக்கணும். ஒருத்தர் பெரிய வக்கீல், ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவளுக்குன்னா சுயமா சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா, கதி இல்லையா? ஒரு சபையை நிர்வாகம் பண்ணுறதுன்னா சாதாரண விஷயமா? நம்ம அப்படி கால் மேல கால் போட்டு ஆத்துல சேர்ல உட்காந்துன்னு வாங்குவோம், காஃபி சாப்பிட்ற இல்ல. ₹400 இல்ல, ₹4000, 4 லட்சம் கூட வாங்கி கடன் வாங்கி கொடுங்க. சுவாமி தேசிகனுக்கா கடன் வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்க ஆயுஷ் பரியந்தம் இல்லை, உங்க ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்க வம்ச பரம்பரை அப்படி ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி. இன்னைக்கு அந்த பாசுரம் தான், அப்படி ஓங்கி உலகந்தும் அப்படி நன்னா சீரும் சிறப்புமா இருப்பேள். என்ன மீட்டிங் போட்டு காஃபி டீ சாட்டு டிஃபன் சாட்டுன்னு உட்காந்துருக்காள்ல. இந்த தேசிய உற்சவத்துக்காக எவ்வளோ பாடுபடுறா தெரியுமா அவெல்லாம்? அந்த பாடலில் நம்ம என்னத்தை படுறோம்? நம்மளும் ஒரு அங்கமாக இருந்து என்ன எவ்வளோ காரியம் பண்ணோம். ஐயோ, எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட வக்கீல், எப்பேற்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் கமிஷனர், ஒருத்தர் அதில் இருக்கார். அவெல்லாம் இருக்கச்சே எனக்கு காரியம் பண்ண தெரியுமே, எனக்கு கிளரிக்கல் உத்தியோகம் பண்ண தெரியுமே, எனக்கு ஓடியாட தெரியுமே, எனக்கு வெளியே போக தெரியுமே, எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமே. வரவேண்டாமா, வரவேண்டாமா, வாலண்டியர்ஸாக ஓடி வரவேண்டாமா? என்ன காரியம் செய்யணும் சுவாமி, என்ன காரியம் செய்யணும் சுவாமி? அதான் ஒரு 20 பேர் 40 பேர் இருக்காளே, பார்த்துப்பா. இன்னைக்கு நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னா சுவாமி தேசிகனால தான். அந்த சுவாமி தேசிகனுக்காக இவெல்லாம் வெக்கத்தை விட்டு உங்காத்து படியேறணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவெல்லாம் வெக்கத்தை விட்டாதான் உங்காத்து படியேற முடியும். அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லையா, இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, வாழறதுக்கு குடும்பம் இல்லையா, கௌரவமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பத்ததி இல்லையா? ஏன் வந்தா? அந்த தேசிகனுக்காக. ந தெய்வம் தேசிகாத்பரம், தேசிகனை விட்டா வேற கதி கிடையாது. எந்தரோ மகானுபாவம், எல்லளவு சந்தேகமும் இல்லை, எல்லளவு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கா அப்படின்னா எல்லளவு சந்தேகமும் இல்லை. எந்தரோ மகானுபாவம் தான் அந்தரிக்கு வந்தனமுழு. செய்யுங்கோ, சேவிங்கோ. அவளை சேவிச்சாலே சுவாமி தேசிகனை சேவிச்ச மாதிரி. சுவாமி அவர் கிராப் வச்சுட்டு இருக்கார், அவர் சட்டையை போட்டுட்டு இருக்கார், அவர் எதை போட்டுட்டு சுவாமி தேசிகன் வாயில சொல்றாரோன்னு சேவிங்கோ, அவளை சேவிங்கோ. மகா புண்ணியம், மகா புண்ணியம், மகா புண்ணியம். நடையா, நடக்கிறா இல்லையா சுவாமி? இல்லை, காரில் தான் வந்தேர். இருக்கட்டும், எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 15 கிலோமீட்டர், இங்கேருந்து 25 கிலோமீட்டர் நடந்தா வந்துட்டு இருக்க முடியும். நமக்கு 20 வயசுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, மூட்டு வலின்னு வந்துட்டு இருக்கு. 80 வயசுக்கும், 60 வயசுக்கும், 70 வயசுக்கும் என்ன இவெல்லாம் புழப்பத்தவால? என்ன வசதியான கைங்கிறீங்க, என்ன வசதியான கைங்க? தேசிய சபை நடத்துறதுங்க சாதாரண விஷயமே இல்லை, எல்லாமும் சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு என்ன, அவர் எப்போ வந்தாலும் ஒவ்வொரு தேசிய உற்சவத்துக்கும் வந்து பணம் கேட்கிறார் அப்படின்னா வேற யார்கிட்ட கேட்கறது? நம்மளவன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? இந்த ஜென்மா கொடுத்துருக்கானே உனக்கு, எம்பெருமான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு ஒரு ஜென்மா கொடுத்துருக்கானே, வேற யார்கிட்ட போய் கேட்கறது? நீ எல்லாமோ பாத்தியதை பண்ணியிருக்க, அதுக்கு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நீனா அவளுக்கு வந்து, அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவள் கடைசியில் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவா, இதில் வேற வாட் ஆஃப் தேங்க்ஸ் கேட்கறதானே நம்மளாம்.
கேட்கவே படாது, கேட்கவே படாது. நம்மெல்லாம் செய்யறது என்ன? அணில் அணில்லாம் இல்லை. அணில் என்ன பண்ணிது? அன்னைக்கு இந்த பாலத்தை நிலைக்க வச்சுது. அந்த சாமர்த்தியம் கூட நமக்கு உண்டான கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு திருணம் தான் எடுத்து போடுறோம் நம்ம, பெருசா மலையை புரட்டி போல. அப்பேற்பட்டதான தேசிக பக்தி இருந்தால்தான் நீங்க முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகலாம். அப்புறம்தான் எம்பெருமான் கடாட்சம் உங்க மேல விழும். எம்பெருமான் கடாட்சம் விழுந்த விட்டு தான் அந்த பிரபத்தி பலிக்கும். ஆச்சாரியம் பண்ணிட்டானேங்கிறதுனால அந்த பிரபத்தி பலிக்காது, நிச்சயம் பலிக்காது, நிச்சயம் பலிக்காது. தேசிக துவேஷிகளா இருந்தது, தேசிகனுக்கு அப்படி இஞ்சூர்த்தி மாதிரி வந்து கேட்கறாளே, அவள் எல்லாம் எளப்பமா பார்த்துண்டு என்ன நிர்வாகம் பண்றா, ஏது நிர்வாகம் பண்றான், வாயில பேசிண்டு எல்லாம் பண்ணவே கூடாது. மகாபாவம், மகாபாவம். உட்கார்ந்து ஒரு நாள் ஒரு காரியம் நீ போய் வந்து பார்த்துட்டு வா, தெரியும். அவளுக்கு அவளுக்கும் தனியா இண்டிவிஜுவலா காரியம் இல்லையா? அந்த தேசிக பக்தி. என் வம்சத்தார் பண்ணார், எங்க வம்சம் நாவல் பார்க்கும். கிடாம்பி குலபதி அப்புலாதார்னு அப்படி எங்க வம்சம். அதுக்காக நான் தேசிகனுக்காக செய்யணும், எனக்கு இந்த சுரூபத்தை கொடுத்துருக்கானே அதுக்காக இந்த தேசிகனுக்கு செய்யணும் அப்படின்னு அவள்லாம் ஓடி வருவா. இவாளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சேவிச்சு உட்காந்து வாங்கு, அப்படி வரவேற்பு கொடுத்து முடிஞ்சவரை அவாத்துக்கு போய் டொனேஷன் கொடுக்கறதே வசதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ ஆத்துக்கு வரப்படாது. முடிஞ்சவரை அவ ஆத்துக்கு போய் டொனேஷன் கொடுக்குறேல, நான் எதோ செலவழிக்கிறேங்க உட்காந்துட்டு. எத்தனை செலவு? ஒரு செலவா, ரெண்டு செலவா? பஃபேல போக வேண்டியது, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கோ எதுக்கோ என்னைக்கோ ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டானா? என்ன ஃப்ரெண்ட் அவன்? கூடவானா கீழே வந்து அடிபட்டு விழுவானா? நம்மளை தூக்கி நிறுத்தத்துக்கு வருவானா அந்த நண்பன்? நண்பன்னா அவன் தான். பார்த்த சாரதியா இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. பார்த்தனுக்கு கிடைச்சானே ஒரு சாரதி, அந்த மாதிரி நண்பனா இருக்கணும். சும்மா ஹாய் ஹாய் ஹாய்ன்னு டீ சாப்பிட்றவெல்லாம் ஃப்ரெண்டா, காஃபி சாப்பிட்றவெல்லாம் ஃப்ரெண்டா? அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அதுக்கு பேர் நண்பன் இல்லை. நண்பன்னா பார்த்த சாரதியா கூட துணைக்கு இருக்கணும். கடைசி நிமிஷம் கேட்கறான், தேர்தட்டில் ஏறி நின்று கேட்கறான் கிருஷ்ணன், டேய் அவன் நாராயணாஸ்திரம் பிரயோகம் பண்ண போறான்டா, நீ என்ன கதையில் கையில் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறான். என்ன கிருஷ்ணா என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறிய நீ? இல்லைடா நிஜமா தான்டா, பிரம்மாஸ்திரத்தை கூட சமாளிக்கலாம்டா, இந்த நாராயணாஸ்திரத்தை எப்படிதான் சமாளிக்க போற? நீ எடுத்திருந்தேன்னா முந்திருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. இந்த ஆயுதத்தை நீ முன்னாடி எடுத்திருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. இப்ப அவன் கையில எடுத்துட்டானே, நீ பதில் பிரயோகம் என்ன பண்ண போற? இதுக்கு ஈடே கிடையாதுரா, இணையே கிடையாதா அப்படிங்கிறான். கிருஷ்ணா நீ ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு மனசுல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. டேய் இப்பதான் சக்தியிலேருந்து காப்பாத்திறேன்னு உனக்கு தைரியம் வந்துருத்தா? சக்திங்கிற ஆயுதத்தை இது பண்ணா ஒரு தேர்ல ஒரு அமுக்கு அமைக்கினா தலப்பாகையோட போயிடுது, தலைக்கு வந்தது. அந்த மாதிரி இந்த நாராயண ஆஸ்திரத்தை நினைச்சுட்டியாடா அப்படிங்கிறாராம். இல்ல கிருஷ்ணா நீ கொஞ்சம் வழி விடு, நானும் அதுவும் டீல் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கு கிருஷ்ணா, நீ பக்கத்துல இருக்கியோனு எனக்கு எதுவும் ஆகாது. வேண்டாண்டா வேண்டாண்டா, அளவுக்கு மீறிய நம்பிக்கை வைக்காத, அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகாத. உனக்கு என்னமோ அகங்காரம் வந்துருத்தோன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு, வழி தெரியலன்னு என்கிட்ட வேண்டாம் கிருஷ்ணா, நான் பார்த்துக்கிறேன். என்னடா திருப்பி திருப்பி அவன் பார்த்துக்கிறான, பத பதைக்கிறான் கிருஷ்ணன். ஐயோ எப்படி காப்பாத்துறது? வேற ஆயுதங்கள் இருந்தா முன்னாடி இவனு போய் நிற்பான், இவனையே ஆயுதமா அங்க பிரயோகம் பண்றான். வாயை பொத்தின்னு இருக்க வேண்டியதான் கிருஷ்ணன். ஏன்னா இவனை நம்பி அவன் மந்திர உச்சாரணம் பண்ணி அதை ஆவாகனம் பண்ணி அந்த அம்பலை அனுப்புறான். சும்மா அனுப்பல, வெறும் அனுப்பல, ஆவாகனம் பண்ணி நாராயணத்தை நாராயணன் அந்த அம்புல ஆவாகனம் பண்ணி அப்படி விடுறான் அம்ப. கிருஷ்ணனுக்கு தாங்க முடியல, ஐயோ என்ன இப்படி ஆகி போறதே, இப்படி ஆகி போறதே, இப்படி ஆகி போறதே அப்படின்னு. கிருஷ்ணா இதோ பார் என்னோட பதில் அஸ்திரத்தை பார் அப்படிங்கிறான். என்னடாண்ணா என் பொண்டாட்டி எனக்கு காமிச்சா, சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த உண்டரே காட்ச
ரச்சமாம் சரணாகதம் அப்படியே நாராயணா சத்த பாட்டு விழுந்து நாலு தடவை சேவிச்சான். ஆயுஷ்மான் பவன் வந்து ஆசீர்வாதம் மட்டு பூர்த்தது. அந்த மாதிரி தேசிக கைங்கரியம் சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு சபையை நடத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால அவெல்லாம் ஆத்துக்கு வரணும், யார் யார் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பணும்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. நம்மளே வாலண்டியரா கொண்டு போய் கொடுத்துடணும். 400 ரூபா கேட்கறால 4000 ரூபா கொடுத்துருவேன் சுவாமி, இது கவலைப்படாதீங்க. யாராவது 4 பேர் கொடுக்காம இருக்கலாம், யாராவது 4 பேர் லிஸ்ட்லேருந்து விட்டுருக்கலாம், யாராவது 4 பேர் ஊரை விட்டு போயிருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராவது 4 பேர் ஊரை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் இந்த ஊரில் இருக்கேங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இதே ஊர், இதுதான் உங்களுக்கு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை புனிதமான ஒரு ஸ்தலமாகணும்னா இந்த தேசிக நடக்கணும், தேசிக விருத்தாந்தங்கள் கொண்டாடணும். அவன் சொத்து சேர்த்துக்கிறதுக்காக நடத்தின்னு இருக்கா எல்லாத்தையும். எவ்வளோ பெரிய உற்சவம் மகோத்சவமாக மார்கழி மகோத்சவம் நடத்தின்னு இருக்கா, எவ்வளோ வசதியாக பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ காரியங்கள். இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம கூட தான் இருக்கணும். எப்படி தூரம் இருக்கணும், மாநிலத்தீர் நமக்கு நமக்கு நாமே சொன்னாரோ, நமக்கு நாமே திட்டம்ங்கிறாலும்னா இது நமக்கு நாமே தேசிகனுக்காக, சுவாமி தேசிகனுக்காக. ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்பு ஜபங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தையந்த தேசிக எதீந்த சதாரி மூர்த்தி கோபால தேசிக சிகம் சிகாம நிவாசயாமஹ. திருக்குடந்தை தேசிகன் சுவாமி தேசிகன் விருத்தாந்த இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுவாமி தேசிகனுக்கு அடுத்த ஒரு தேசிகன் திருக்குடந்தை தேசிகன். தேசிகன் எப்படி எழுதியிருந்தாரோ அதே ஸ்திதி, எப்படி ஞானத்தை பெற்றிருந்தாரோ அதே ஸ்திதி, எப்படி கிரந்தங்களை பண்ணாரோ அதே ஸ்திதி, எப்படி கிரந்த சம்ரட்சணம் பண்ணாரோ அதே ஸ்திதி, எப்படி சம்பிரதாய நிர்வாகம் பண்ணாரோ அதே ஸ்திதி, எப்படி சம்பிரதாயத்துக்காக ஒரு வம்ச பரம்பரையை உருவாக்கினாரோ பரகால மடன் உருவாக்கினார், அதே மாதிரி இவரும் ஒரு பரம்பரையை உருவாக்கினார். முனித்திரைய ஸ்தாபகர் இந்த திருக்குடந்த தேசிகன். ஆத்ரேய கோத்திரம் அப்புல்லார் வம்சம், சாதாரண வம்சம் இல்லை. கிடாம்பி குலபதி அப்புலாரதம். இந்த அப்புலார் யாரு, மடப்பள்ளி வந்த மனம் சொல்றான் இல்லையா, மடப்பள்ளி ஆச்சான்னு சொல்றான் இல்லையா, அந்த வம்சம். பாஷ்யகார் கூட இருந்து அப்படி அத்தனை ரகசிய கிரந்தங்களையும் எம்பெருமானுக்கு நிவேதனத்துக்காக எப்பேற்பட்டது ஆச்சாரியன் அப்படின்னா, வாசல்ல ரங்கநாதன் எழுறாராம், இத்தனை பேரும் காலசேவம் நடந்துட்டு இருக்கு போயின்னு இருக்க, அப்பாடா ரங்கநாதன் எழியாச்சு, ஆத்து வாசல் எழியாச்சு, வந்து சேவிக்கவாடா அப்படிங்கிறார் உள்ளேந்து. இல்லை இல்லை, சாயங்கால வேலை, சுவாமி ஒன்றும் சாப்பிட மாட்டேர் இன்னைக்கு, க்ஷீரத்தில் எல்லாத்தையும் கலந்து இந்த ரங்கநாதன் சாப்பிட்ட பிரசாதமும் கூட இருக்கு, அதையும் கலந்து இன்னைக்கு இன்னைக்கு அதுதான் அம்சையானோம். ஏன்னா எம்பெருமானை பார்த்துட்டார் எம்பெருமானார், ஆனால் எம்பெருமானரை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, அவருக்கு உடம்பு சூடு வந்துடுத்து, சன்னியாசியோன்னு எப்போ பார்த்தாலும் சேப்பு கலர் அணிஞ்சுண்டு, சிந்தையே எம்பெருமான் சிந்தையே ஒன்றே கதியாக இருந்து தன்னை பார்த்துக்க விட்டுட்டேர், அதனால அதை காட்சின்னு இருக்கேன். இது இந்த ஒரு நாள் தான் கிடைக்கும், வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை சுவாமி மனசில் வர ஒரு நாளோ தெரியாது. அது அபாவா ஸ்திதி, இன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டானே வேண்டாம் சொல்லிட்டான். நாள் பக்கத்தில் ஐயா சுவாமி பரம்பரை, ஐயா சுவாமி தான் தேவநாத தாத்தாச்சார்னு பிரசிடன் அவார்டெலாம் வாங்கின மகா பெரிய மகான், நல்ல சம்ஸ்கிருத ஸ்காலர். அந்த வம்சத்தோட பிச்சை ஞான பிச்சை தான் இன்னைக்கு இப்படி உட்காத்தி வச்சிருக்குன்னா அந்த வம்சத்தோட ஞான பிச்சை, எல்லோரும் சந்தேகம் கிடையாது. நாள் பக்கம் நெசமாச்சார்னு பெருமாள் கோயில் எழுந்தார், ஒரு நாள் கூட தான் தனின்னு சொல்ல விட்டதில்ல. அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அவர் தனின்னு சொல்லும், அவர் தனியாக சொல்லும், அவர் தனின்னு சொல்லும், தான் ஞானம் தானே வரும், தானே வரும்.
அப்படி ஒரு ஆச்சாரிய பிரதிபக்தி. ஆச்சாரிய பிரதிபக்தினா அதுதான். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவரை பத்தி தெரியும். இந்த நால்பாக்கம் நரசிம்மாச்சார சுவாமி பேரை சொல்லக்கூடாது, வேற வழி இல்லை. என்ன நிறைய பேர் இருக்கா நால்பாக்கத்துல, அதனால பெருமாள் கோயிலையே எழுதியிருந்தார். இப்ப இருக்கிற சின்ன சங்கராச்சாரம் எழுதிருக்காரோ விஜயேந்திர சரஸ்வதி, அவருக்கு முழுக்க 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 அத்வைதத்தை போதனம் பண்ணவர். ஒரு விசிஷ்டா துவைதி, அத்வைத சிந்தாந்தத்தை ஆணித்தரமா மனசுல இறக்கி வச்சிருக்கார். அப்பேற்பட்டதான கடைஞ்செடுத்த ஞானம். துவைதமும் சொல்ல தெரியும், அத்வைதமும் சொல்ல தெரியும். இதுலேருந்து என்ன அதை விசிஷ்டன்னு காமிக்கவும் தெரியும். அதல்லவா பரம்பரை, அதல்லவா பரம்பரை. அப்பேற்பட்டதான வசத்தியான பரம்பரை. அந்த சுவாமி இப்படிதான் என்ன பண்ணுவாரா, சாயங்காலம் ஒரு தடவை பரிசேஷனம் பண்ணது உண்டு. பரிசேஷம் கட்டாயம் பண்ணியே ஆகணும். சாயந்தரத்துக்குன்னு ஒரு பரிசேஷனம் இருக்கு, காத்தால பரிசேஷனம் மாதிரி. அதனால விசேஷமா அது சாயந்தரம் பண்ணி தான் ஆகணும். அதனால அந்த காலத்துலாம் சாயந்தரம்லாம் சொன்ன மாதிரி பலகாரம்லாம் கிடையாது. பலகாரம்னா பலகாரனால தவிர்த்து பலகாரத்தில் சாப்பிட்றவன் கிரகஸ்தன் இல்லை, பிராமணன் இல்லை. என்னைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அன்னைக்கு தான் பலகாரம் பண்ணலாம். மற்ற நாள் ராத்திரி பலகாரம் பண்ணேன்னா நீங்கள் பிராமணன் இல்லை. அப்புறம் தான் விசிஷ்டா அத்வைதியா, அத்வைதியா மத்வனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பிராமணனே இல்லை, நம்ம தினம் தானே சாப்பிட்டுருக்கோம், எனக்கு சாதம் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் எப்படி தெரியும் பரிசேஷன் எப்படி ஞாபகம் இருக்கும், சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அந்த எக்ஸம்ஷன் சன்னியாசிக்கிட்ட மட்டும்தான் உண்டு. சன்னியாசிக்கு என்னன்னா ரெண்டு பரிசேஷன் முதல்லையே பண்ணிவிடணும். ரெண்டு பரிசேஷன் பண்ணி எம்பெருமானுக்கு தரிசமிச்சு அது ஒரு ஆராதனம், அதையும் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு மணி நேரம் ஆகும். சுவாமி கதவை சாத்தின்னு உள்ளே போயிட்டேன்னா நம்ம இந்த பக்கம் இலை போட்டு பத்தி போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு மணி நேரம் காரியம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மணி நேரம் காரியம். அவர் அவரை பிரார்த்திச்சுண்டு அவரை அழைச்சின்னு போய் உள்ளே கொண்டு போய் உட்காத்தி வச்சு எம்பெருமான் பகவத் ஆராதனம் திருப்பி பண்ணுவார். தான் கையில் பிக்ஷையை வாங்கிட்டு பெருமாள் ஆராதனம் பண்ணணும். பெருமாள் ஆராதனம் பண்ணி அவர் புஜிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம். சீமுஷ்ணாண்டவன் பிரசாதம் என்ன கழிச்சது, சீமுஷ்ணாண்டவன் பிரசாதம் என்ன கழிச்சது, அந்த பக்கம் கதவை தாவப்போன்ட்டு இந்த பக்கம் சாட்டாச்சு. எப்படி பிரசாதம் ஆகும், அது எப்படி பிரசாதம் ஆகும், அவளே உட்காந்து வச்சாலும் உட்காரக்கூடாது. இது ஆச்சாரிய விசுவாசம் வேணும். ஐசிங்கர் உள்ளே ஏழ்டேர் அவதான் ஐசிங்கர் பிரசாதம் உட்காந்து சாப்பிட்டுருக்கக்கூடாது. அவள் எப்போ சொல்கிறாலோ ஆயிடுத்து ஏழ்ருக்கலாம் அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்கிறாலோ அது வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். என்ன நாழி பண்ணுறேங்க, எத்தனை நாழி பண்ணுறேங்க, நாங்களே எங்கே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அங்கே அழகிய சிங்கன் சாப்பிட்ட விட்டு தான் இந்த அழகிய சிங்கருக்கு கிடைக்கும் பிரசாதம். ஒரு மணி நேரம் சாவகாசம் நிச்சயமாகும். அதுக்கப்புறம் உத்தரமாத்தியானம் பண்ணி சாப்பிட்டு ஏந்து சுவாமி ஏழுறதுக்கு அவ்வளோ நாழியாகும். பிரசாத பகவத் பிரசாதம்னா அவள் ஈஸியாக நம்ம கழிச்சிடக்கூடாது. ஆச்சாரிய பிரசாதம்னா காத்திருந்து சாப்பிடணும். இந்த மாதிரி அப்பேற்பட்டதான திருக்குழந்தை தேசிகன் இந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நால்பாக்கம் சுவாமி ராத்திரி ஆச்சுன்னா சாதம் வடிக்க சொல்வார், சாதம் வடிச்சிடுவார். அவள் எல்லாம் என்னென்னா ஒருவேளை போகி, ஒரே வேலை தான், நித்திய ஏகாதசி தான். அந்த மாதிரி ஒருவேளை மாத்தியானிக்கு மட்டும் சாப்பிடுவா அப்படின்னா அவள் வந்து நித்திய ஏகாதசி பலன் உண்டு. தேவநாதன் ஐசிங்கர் இருந்தாரே தபஸ், அதான் தபஸ், பெரிய பணக்காரர், நன்னா தான் சாப்பிடுவார். காய் கூட்டு எல்லாம் உண்டு, ஒரு ஸ்வீட்டு பட்சணம் எல்லாம் உண்டு. ஒரே வேலை, ஒரே வேலை. நம்மள மாதிரி திருப்பியெல்லாம் உட்காந்துன்னு அடுத்த வேலை கிடையாது. அந்த ஒரு வேலையோடு சரி, வயக்காட்டுக்கெல்லாம் காத்தால ஏந்து அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு வயக்காட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து திருப்பி மாத்தியானி அனுஷ்டானம் தீத்தா மாடி, ரெண்டு வேலை தீத்தா மாடுவார். ரெண்டு வேலை தீத்தா மாடி தான் காரியமே நடக்குங்க. மூணாம் வேலை எங்கேயும் வெளியே போயிட்டா தீத்தா மாடிடுவான். வெளியே போனாலும் தீத்தா மாடுவா, மேலே படணும் இல்லை. நம்மளாம் தான் நம்ம ஈஷின்ட்டு இந்த மந்திரஸ்தானம் பண்ணிட்டுலாமா, சௌக்கியமா மந்திரஸ்தானம் பண்ணிட்டுலாமா அப்படின்னு கேட்டுருக்கோம். நன்னா நிதர்சனமாக முழுகிட்டு வருவா எங்க, குளத்துலையோ
அந்த ஓடுற நதியிலேயோ தான் தீட்டா மாண்ணா தான் போகும் விழுப்பு. கணத்துலேருந்து எழுத்து கூட்டின்னு தான் ஆகாது, போகாது. இந்த சுவாமி சாயந்தரம் ஆச்சுன்னா பண்ண சொல்லிடுவா, தலையை பண்ணிடுவா. ஆ ஆச்சு, கொண்டு வந்து சன்னதியில் பெருமாள் சன்னதியில் வையும்பா. சரி, பெருமாள் சன்னதி வச்சுருவார், தலை சமைப்பார். ஆச்சு எடுத்துன்னு போ, அவ்வளோதான். பெருமாளுக்கா வேறு யாரும் சாப்பிட்றதுக்கு மனுஷா இருக்காளான்னு யாரும் இல்லை, மொத்தத்தில் வேறு யாரும் கிடையாது. சுவாமி பாவம் பெணக்கட்டுன்னு பண்ணுவா. பண்ணி முடிச்சோடனே என்ன ஆகும், நான் தலை சமைச்சிட்டேன், நீ எடுத்துன்னு போடு. உங்களா இருந்தா என்ன, எனக்கு வேலை இல்லைன்னு நினச்சின்னு இருக்கேன்ல, இல்லை வேறு காரியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேல, முழுக்க இவ்வளோ தூரம் பண்ணி முடிச்ச விட்டு இப்போ என்ன வேண்டான்னு சொல்கிறது. எம்பெருமான் பசியாக இருப்பானாம் சாயங்கால வேலை, எம்பெருமான் பசியாக இருப்பானாம். எனக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தலசமிக்காம விடுறதா, எனக்கு பசிக்கலைங்கிறதுக்காக அவனுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறதா, அவனுக்கு நிவேதனம் பண்ண வேண்டாமோ? ஐயோ குழந்தை இல்லையா, எங்காத்து வம்சம் இல்லையா, எங்கள் குலத மம குலதனம் பாஷைய காமிச்சு தர்றாரே, மம குலதனம் அங்கே பாசம் இருக்கணும். மம குலதனம் வெறும் சால கிராமம் தானே, என்ன சுவாமி சால கிராமத்தை அரிசியில் வச்சாலும் போதுங்கிறாளே, வெள்ளத்தை வச்சுட்டா போதுங்கிறாளே, ஏன் எறும்பானே அவர் அரிசி வெள்ளமும் சாட்டுன்னு போயிட்டுருக்கிறதுக்கு. அவன் சுலபன் ஆனால் நாம் அப்படி இருக்கலாமா? என்ன நம்ம பெத்தா அப்பா அம்மா பண்ணுறா ஒரு காரியம், வேண்டாடா நீ சிரமப்படாதடா, ராத்திரி வேலை ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நான் வயிறு பசிக்காதண்ணா, உனக்கு பசிக்கிறதா இல்லையா கரெக்டாக சொல்லு. சரி, நான் எனக்கு பண்ணிக்க போகிறேன், உனக்கு சேர்த்து பண்ணுறேன், அப்படி சொல்லுங்க, தப்பு கிடையாது. இதா எனக்கு பண்ணுறது நீயும் கொட்டின்னு சொல்ல ஒன்றும் அவசியம் இல்லை, ரொம்ப மறைக்காத விற்காத அப்படிலாம் சொல்லக்கூடாது. வயசாக இருந்துன்னா 5 வயசில் நம்மளை கையில் வச்சுட்டு என்னென்ன பண்ணியிருப்போம், அட்டகாசம் அத்தனை அட்டகாசத்தை கையில் வாங்கினாலே தாங்கினாலே தாயும் தந்தையுமாய் வாயும் மீசன் மணிவண்ணன் எந்தைய தெய்வம் தான், பித்தரே பிரம்மோபதேசமே குருவே தெய்வதாச்சு, அவன் தான் தெய்வன், அப்பா அம்மா தான் தெய்வம், அவன் தான் குரு, அவன் தான் ஆச்சாரியன். அப்படி அப்பா அம்மாவை ரட்சணம் பண்ண வேண்டாமா, அப்படி அப்பா அம்மாவை உபாசனை பண்ணணும். அப்ப ஏற்பட்டதான சரி, இந்த திருக்குழந்த தேசியன் என்ன பண்ணுவார்னா, ஆச்சாரிய சம்ரட்சணம், தனியாக ஒரு ஆச்சாரிய பத்ததியை ஆரம்பிக்கிறார். என்னென்னா வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சாரிய பரம்பரையை, முனித்திரை ஆச்சாரிய பரம்பரையை ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்திதியில் இன்னைக்கு வளர்ந்து வந்தது தான் இந்த பௌண்டரிபுரம் ஆசிரமம். எம்பெருமானோட மடைப்பள்ளி வந்த மனம், அது கொடுத்த பிட்சைக்கு எம்பெருமானாருக்கு பிட்சை இட்டவர் சம்பிரதாயத்துக்கு பிட்சை இட்டு இருக்கார். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், சம்பிரதாயம் அங்கதான் பிட்சையாகி வந்திருக்கு நம்மகிட்ட. ஆகாரம் சம்பிரதாயங்கிறது ஆகாரம், அதுதான் ஆகாரம், அதுதான் நமக்கு ஜீவன். அந்த ஆகாரம் உள்ள போனாதான் இந்த ஜீவன் ஸ்ரீவைஷ்ணவன்ங்கிற ஜீவன் இருக்கும், தரிக்க முடியும். அதனால தேசிய சபைக்கு வந்து கேட்கும்படியா வச்சுக்கூடாது. அடுத்த தடவை நம்மளே ஃபோன் பண்ணி கேட்கணும், எப்போ சுவாமி வரணும், நான் வரட்டும், நான் வந்து உங்க காத்துக்கு தரேன்னு சொல்லணும், அப்படி சொல்லணும். அந்த வம்சத்தில் அம்மாசத்திரம் சேஷாச்சார்னு ஒரு பெரிய மகான், 40 திருநட்சத்திரம் வரையும் அவருக்கு நாக்கு சரியாக பரலாது, த த த த பாப்பா அப்படின் தான் பேசுவார், இழுத்து இழுத்து தான் பேசுவார். அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பிராணாவஸ்தையாயிடும். இந்த பூலோகத்தில் இருக்க எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளாம் யாரான்னு கொஞ்சம் கிடச்சா வாய்க்கு வெல்லும். அவன் இப்படி நடந்தானா, அவன் எப்போ பார்த்தா இப்படி இப்படி நடக்கிறான், ஏன் உனக்கு உடம்பு நன்னா கொடுத்துருக்கானே எம்பெருமான், ஐயோ எனக்கு ஒருமான் இப்படி கொடுத்துருக்கானே, அவனுக்கு ஏன் அப்படி தெரில, என்ன பாவமாக வேணா இருக்கட்டுமே, அவனுக்கு எதான்னு கொஞ்சம் கருணை பண்ணி இருக்கக்கூடாது, எம்பெருமான்ட்ட போனால் பிரார்த்திக்கணும். ஐயோ பாவம் எப்படி நடந்து போகிறான் ரோட்டில், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குடா, இதை ஏன் பண்ணக்கூடாதுனா, நான் பண்ண புண்ணியம் இருக்கே அதை தரேன் இப்போ வாங்கிக்கோ அவனுக்கு குடுறேன். எனக்கு எல்லாம் கால் கையெல்லாம் நல்லா வந்துருக்க, நான் இடிச்சுருந்தாலும் முட்டின்றாலும் தலைவலி வந்தாலும் என்னால் தாங்க முடியும். ஐயோ பாவம் அவனால் ஒழுங்காகவே நடக்க முடியே, அவன் எப்படி தாங்குவான், அதான் உத்தமன். ஓங்கிய உலந்த உத்தமனுக்கு நீ சொல்ல போற தாங்க முடியாது, அப்போ நம்மெல்லாம் பக்கத்துலேயே நிற்க முடியாது, நம்மலாம் மனுஷனாக இல்லை போல்றக்கே தோணும், அவ்வளோ சொல்கிற தாயாருங்க. அப்போ ஏற்பட்ட ஆத்திரேய குலத்தில் வந்து அந்த வம்சத்தை ரஷணம் பண்ணி அந்த ஆச்சாரிய பத்ததியை உருவாக்கி கொடுத்த இப்போ ஏற்பட்ட பரம்பரையில் தான் இந்த பௌண்டரி ஆசிரமம் வந்தது. அப்போ ஏற்பட்ட பௌண்டரி ஆசிரமத்தில்
பவுண்டரிபுரம் ஊர்லேந்தே வந்தார் ஒரு சுவாமி சீனிவாச மகாதேசன். அவரும் அப்படி தபஸ்வியா இருந்தார், வசத்தியானது. இதுல இருக்க ஹயக்கிரிவன் வந்து அப்படி திருக்குழந்த தேசியம் தானே ஆராதனம் பண்ண ஹயக்ரீவன், வசத்தியான ஹயக்ரீவன், பேசக்கூடியவன். இந்த அம்மாசத்திரம் சேஷாச்சாரங்கிறவருக்கு 40 திருநட்சத்திரத்துல மனம் உருகி கசிந்து பிரார்த்திச்சுண்டு எனக்கு எப்படியா ஞானத்தை கொடுன்னு தினம் அவனே கதின்னு கட்டின்னு எழுதியிருந்த 40 திருநட்சத்துக்கு அத்தனை ஞானத்தையும் ஒரே ராத்திரத்துல கொடுத்தான். எம்பெருமான் 5 ராத்திரத்துல கொடுத்தான். ஹயக்ரீவன் ஒரே ராத்திரியில ஞானத்தை கொடுத்தான். எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தான்? சதுசாஸ்திர அத்தியாயி, சதுசாஸ்திரத்தை அப்படி கொடுத்தான். நான் கொண்டு வந்து அத்தனை பாஷ்ய கிரந்தங்கள், 4 கிரந்தங்கள், அந்த 4 கிரந்தங்கள் ஞானத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டான் எம்பெருமான். மன்னா காலத்துல இப்படி தேஜஸ்வி பொய்யாசம், அப்படி வாயிலேந்து வர வார்த்தைகள் என்ன, அப்படி அமிர்தமா கொட்டுறதான். வசத்தியான உன்னதமான பரம்பரையை உருவாக்கி கொடுத்தார். அவரோட காலசேப கோஷ்டியில தான் இஞ்சிமேட் ஐசிங்கர் அன்வயிச்சார். அப்ப ஏற்பட்டதான் இஞ்சிமேட் ஐசிங்கர். பிற்காலத்துல ஐசிங்கரா ஆகி பூர்வாசிரமத்துல சிஷியரா இருந்தார். பிற்காலத்துல ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து இந்த சுவாமி திருநாடு அலங்கரிச்சுட்டார். அதுக்கு கிருதஜ்யா, நமக்கு அந்த ஞானம் கொடுத்த ஆச்சாரியன் ஆச்சேன்னு அந்த கிருதஜ்யா. கும்பகோணத்துக்கு எந்த எப்போதெல்லாம் ஏழுவாரோ அந்த சமயத்தெல்லாம் போய் மாலோலனுக்கு எப்படி தனியா ஆராதனை பண்ணுவாளோ அதே மாதிரி தன்னுடைய கரஸ்பர்சத்தால விசேஷமான ஆராதனை பண்ணுவாராம். இப்ப ஏற்பட்ட வசத்தியான சம்பிரதாய ஞானத்தை கொடுத்து ஒரு பீடத்துக்கு அதிபதியா ஆக்கினியே ஹயக்ரீவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆராதனை பண்ணுவாராம். அப்ப ஏற்பட்டதான் ஹயக்ரீவன் இன்னைக்கு ஆசிரமத்தில் 7 இருக்கார். வசத்தியான ஹயக்ரீவன் ஞானத்தை வந்து சேவிங்க, ஒரு நாள் ஒரு க்ஷணம் சேவிங்க போதும், அப்படியே ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெரிய மகானுபாவன் எம்பெருமான். கசிந்து உருகி ஒரு வார்த்தை கேட்டால் போதும் அத்தனையும் பலிதமாகுது. இன்னைக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை, என்னை பெரிய மனுஷனாக்குறது அவன் தான், எனக்கு பின்னாடி பின்பலமாக இருக்கிறது அவன் தான், நான் சொல்கிற வார்த்தைகளை காப்பாற்றுறது அவன் தான், நான் அடியேன்னு இல்லை. அடியேன்னுலாம் ஒன்றும் இல்லை, வந்து அக்ஷதை கேட்குறான் பழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஆச்சாரிய பீட அனுகிரகம் பண்ணுறது. கிஞ்சித்து சாமர்த்தியும் இங்கே கிடையாது, எல்லாம் அந்த திருவடி வாரம் தான். அந்த ஹயக்ரீவன் அவ்வளோ வசத்தியான ஹயக்ரீவன். அப்பேற்பட்ட தேசிகன் சொன்னவொன்னே இந்த திருக்குறள் தேசிகன் ஞாபகம் வந்தது. அதனால தேசிகன்கிற பதமே வசத்தியான பதம், வசத்தியான பதம். நீலாதுங்கஸ்தனகரதி சுப்தமுத்போய கர்ஷம் பாராத்தியம் ஸ்ருதி சத சிர சித்தி வத்யாபயந்தி. அத்யாபயந்தி அறிவிக்கிறாள், என்னத்தை அறிவிக்கிறாள்? ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர்பாடி. யாரோட பேரை பாடணும்? ஓங்கி உலகந்த உத்தமனை பாடணுமா? சோச்சிஷ்டாயம் சஜினிகளும் யா பலாகிருத்த புந்தே. அப்படி அவனை வாரி அணைச்சிருந்து மல்லு கட்டிண்டு அவனை பிராணஹிம்ச பண்ணினு என் சேத்தனன் என் குழந்தைய காப்பாற்ற போறியா இல்லையா? அரஸ்ட் பண்ணி கையில் வச்சுட்டு இருக்கேன். என் சேத்தனன் என் குழந்தைய நீ காப்பாத்துறேன்னு சொல்லு, உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். கோதாதஸ்மை நம இதழ்தம் பூயே வாஸ்து பூயகம் அன்னவயல் புதவை அண்டாளரங்கு பண்ணு திருப்பாவை பல்வதை மின்னி செயல் பாடி கொடுத்தான் லப்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சொடற்குரிய தல்பாவை பாடியர்ல வல்லையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு போன பாசுரத்தில் பார்த்தோம். அப்படி எம்பெருமான் நமக்கு ஆச்சாரியன்ட்டேந்து எப்படி அனுகிரகத்தை வாங்கிக்கிறது என்பதாகவும், அப்படி கிரகஸ்தாசிரம தர்மங்கள்லாம் என்னன்னு தாயார் நமக்கு காமிச்சு கொடுக்குறா. அப்போ ஏற்பட்டதான் வசத்தியான பூர்வ பாசுரத்தை பார்த்தோம். நாராயணனே நமக்கே தெரிவான் முதல் பாசுரம், அஷ்டாட்சரத்தை நிர்தானம் பண்ணா பையத்துயின்ற பரமடிபாடின்னு துவயத்தை காமிச்சு கொடுத்தா. இங்கே சர்மஸ்லோகத்தை காமிச்சு கொடுக்க போற. ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால்
எம்பருமான் எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, அங்க ஓங்கி ஒளாலந்த உத்தமன், அவனை பஜிக்கணும். அவனை எப்படி பஜிக்கணும்? நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நோன்பு எப்படி நோக்கணும்? சும்மால வேலையில ஏந்துட்டு 4 மணிக்கு ஏந்து ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி எம்பெருமானே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடின்னு இத்தனை ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு பூத சுத்தின்னு சொல்லுவார் திருவாராயணத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி உடம்ப சுத்தி பண்ணிட்டு அதுக்கு போனோமா அந்த விரதத்துக்கு. தீ எங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வயது, இப்படி நோன்பு நூத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, தீ எங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மும்மாறி பெய்யுமா மழை, மழை நிறைய இருந்ததுன்னா என்ன லாபம் அப்படின்னா, ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையில நிறைய நெல் விளையும். நெல் விளையும்னா வெறும் நெல் மட்டும் இல்லை, தானியங்கள், தானியங்கள்லாம் செழிப்பா இருக்கும். சரி, தானியங்கள்லாம் செழிப்பா இருந்தா என்ன, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அதுக்கு நடுவில் இந்த பக்கம் வண்டுகள்லாம் அப்படி பறந்து போயிட்டு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சரி, இயற்கையை ரசிக்கலாம் போல் இருக்கு. இப்படி இருந்துனா தேங்கா தேவுக்கு இருந்து சீத்தமலை பற்றி வாங்க, ஓ பயிர் நிறைய வரைஞ்சிருந்தா பயிருக்கு வேண்டிய அந்த பசுக்கு வேண்டிய தானியங்கள்லாம் கிடைக்கும். நெல் கிடைக்கிறது இல்லையா, புல்லு கிடைக்கிறது இல்லையா, அந்த வைக்கோலை சாப்பிட்டு தான், வெறும் வைக்கோல் சத்தை சத்தைய சாப்பிட்டு நமக்கு வந்து எத்தனையோ வைட்டமின் சொல்றோம் அந்த பாலில், விதவிதமா சாப்பிட்றதுக்கு அப்பேற்பட்டதான உன்னதானமான உன்னதமான வசு. ஆச்சாரியன் என்ன பண்றான், பிட்சைக்கு போறான் இல்லையா, ஆச்சாரியன் பிட்சைக்கு போறச்ச சாதம் தான் கிடைக்கும். பெரியாண்டவன் அப்படிதான் பண்ணார், சாதம் தான் கிடைக்கும் அந்த கவலத்துல. அதை எடுத்துன்னு வந்து அத்தையும் எடுத்துன்னு வந்து அதுல கஞ்சி இருக்க போறதே, கஞ்சி இருந்தா சத்துவகுணம் பெட போறதேங்கிறதுக்காக என்ன பண்ணுவாரா, காவேரி ஜலத்துல வந்து அலசுவாராம். அலசினா மொத்தமா படியும், சக்கையா இருக்கும். அந்த சக்கைய உண்டு இன்னைக்கு நமக்கு சம்பிரதாயம் கொடுத்துருக்கார் சீமுஷாண்டவன். நமக்கு கிடைச்சா சீமுஷாண்டவன் நமக்கு கிடைச்சானா, எப்படி கிடைச்சா, எப்படி கிடைச்சார், இப்பேற்பட்டதான ஆச்சாரியனோ பரம கிருபை அனுகிரகம். இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கோம்னா அந்த பெரியாண்டவனோட அனுகிரகம் தான், பிச்சைதான், எல்ல அளவு சந்தேகமும் இல்ல. தேங்கா தேவுக்கு இருந்த சீத்த மலை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த வள்ளல் பெரும்பசுலாம் எப்பேற்பட்ட வள்ளல் பெரும்பசுக்கள், இந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்ட ஆச்சாரியன், யோ நல்ல ஆயுசு பருந்து நன்னா இருக்கட்டும், எவ்வளவு நல்லவன் பார்த்தா சாத்விக மாதிரி தெரியானே, இவன் நன்னா இருக்கணும். அந்த ஒரு அக்ஷதையை சேர்க்கிறாரோன்னு அந்த அக்ஷதையில அத்தனையும் ஓடி போடுமா. தேங்கா தேவுக்கு இருந்து அது எங்க சீமுஷ்ணாட இப்படிதான் வாரிதான் கொடுப்பார், கொஞ்சமா கொஞ்சமா இத்தினுண்டு சேர்த்தா போறாதோ, இத்தினுண்டு சேர்த்தா போறாதோ மனசு. தேங்கா தேவுக்கு இருந்து உள்ளேந்து அப்படி பொங்கி வருது, ஐயோ இவன் நன்னா இருக்கட்டும், இவனுக்கு அடுத்த வந்தா இன்னும் நன்னா இருக்கட்டும், இவனுக்கு அடுத்த வந்தா இன்னும் நன்னா இருக்கட்டும், குறையவே குறையாது. வள்ளல் பெரும்பசு நீங்காத செல்வம் நிறைந்தேரம்பா, இத்தகைய நீங்காத செல்வம் நிறைந்து இருக்குமா, அப்படி ஆச்சாரியின் திருவடி வாரத்தில் விழுந்தோம்னா. வேதமோதிய அந்தனர் கோர்மழை, மாதர் மங்கையர் கற்பினு கோர்மழை, நீதி நின்றிடும் மன்னவர் கோர்மழை அப்படின்னு தமிழ் மூதரை. அது மாதிரி மாதம் மும்மாறி பெய்யணும், மழை எப்படி பெய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாள் விடணும், திருப்பியும் ஒரு நாள் மழை பெய்யும், 9 நாள் திருப்பி கேப் விடணும், அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும். இப்படிதான் 30 நாள்லையும் முதல் நாள் பெஞ்சதுன்னா திருப்பி 11ஆம் நாள் திருப்பி 20ஆம் நாள் அப்புறம் 30ஆம் நாள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் 9 நாள் 9 நாள் 9 நாள் விட்டு மழை பெஞ்சதுன்னா அது உள்ள ஊறும், ஜலம் உள்ள ஊறும், ஜலம் உள்ள ஊறித்துனா நன்னா தீர்த்த வசதி இருக்கும், தீர்த்த வசதி இருந்தால் நன்னா நாம் வாழலாம். இந்த மாதிரி ஆச்சாரியன் என்ன பண்ணணும் நம்ம சொல்லி காமிக்கிறான். நம்ம எங்க போறோம், மாதம் மும்மாறி பெய்து, சுவாமி மாசம் 3 நாள்ல என்னால போயிட்டு இருக்க முடியாது, வருஷத்துக்காக 3 நாள் போறப்ப, வருஷத்துக்காக 1 நாள் போ, 3 மாசத்துக்கு உதறியான் போ, ஏதோ ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும் ஆச்சாரியன் சேவிக்கிறதுக்கு. எனக்காக முடியாது, அவரே சங்கல்பத்துக்கு இங்க வரேன் அப்ப சேவிச்சுக்கிறேன், சஞ்சாரத்துல ஒரு 7 பேர் சஞ்சாரத்துல 7.5 லட்சம் நான் சேவிச்சுக்கிறேன். அது அரங்கமா நகருளானே, நமக்கு நாழி இருந்துருக்குன்னு நினைச்சிருக்கலாம், இல்லவே இல்லை, நாழியே இல்லை நமக்கு, காமிச்சு கொடுக்க பாருங்க, பாதி தூங்கி போடுறோமா,
நூறு வருஷத்துல ஐம்பது வருஷம் தூங்குறோம், என்ன எட்டு மணி ஒன்பது மணி ஆனால் தூங்கிடணும். ஆனால் இப்போ வேற கல்ச்சரே மாறி போயிடுது, ராத்திரி தூங்குறதே இல்லை. ஏன்னா சீக்கிரம் தூங்க போகணுமா என்ன நிரந்தரமா? வேற என்ன வரும்? அது அதுன்னு ஒரு காலக்கிரமம், அந்த காலக்கிரமத்தை கட்டாயம் அனுஷ்டானம் பண்ணும். படிக்கிறது என் படிக்கிறதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு டீ போட்டுத்தரேன்னு சொல்லி உட்காந்துட்டு அதையும் கெடுத்துண்டு தானும் கெடுத்துண்டு உடம்பு சிஸ்டம் போய் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படியா வாழறது? நோய் நொடி இருந்து ஆறுவது இல்லை, நூறு வயசுகள் நல்லா வாழத்து கூட்டியது வேதம் நமக்கு கொடுத்துருக்கு. எம்பெருமான் நமக்கு சாசனம் பண்ணியிருக்கான், அதை தான் சின்ன பின்னப்படுத்தி ஓட்ட போட்டு நம்ம அவஸ்தப்படுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேதமோதி அந்தனர் கோர்மழை, மாதம் மாதர் மங்கையர் கற்பினு கோர்மழை, நீதி நின்றுடும் மன்னவர் கோர்மழை அப்படின்னு இத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரு மழை பெஞ்சு மாசம் மும்மாறி பெஞ்சுன்னா மாதம் அப்படி செழிப்பா இருக்குமா? ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமன் வேண்டி. எம்பெருமான் என்ன பண்றேன், எப்பேற்பட்ட ஓங்கி உலகந்த உத்தமன் அப்படின்னு காமிக்கிறா பாருங்க. ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமன் வேண்டி மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றான், இந்திர பதவி ஆசை வந்துருத்து அவனுக்கு. எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சாலும் சொர்க்கலோகமே அவன் கையில தான். டே இந்திரானா வந்து நிற்கணும், டே வருணானா வந்து நிற்கணும். ஏ யமதர்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை சுவாமி இப்போதான் வேட்டைக்கு கிளம்புறேன் போயின்னு இருக்கேன், போலாமா வேண்டாமா? அந்த ஸ்திதியாம், அத்தனை பேரையும் ஜெயிச்சாச்சு, இருந்தாலும் அததுக்குன்னு ஒரு ஸ்திதி எம்பெருமான் கொடுத்துருக்கான். அது எம்பெருமானோட ஆக்கியில அது சுழண்டுன்னு இருக்கு. இவன் ஜெயித்தாலும் அது கட்டுப்படாது, இவனுக்கு சுதந்திரம் ஆகாது. அதனால என்ன பண்றான் பார்க்கறான், இந்திர பதவி எனக்கு வேணும், இந்திர பதவி எனக்கு வேணும்னா நூறு யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணும். அஸ்வமேத யாகம் பண்ணுறான், உட்காந்துட்டு முடிச்சுட்டான், யாகம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு. தானம் கொடுக்கணும், வாரி வழங்கி இல்லைன்னு சொல்லக்கூடாது. தானத்தில் மட்டும் இல்லை, உன் உயிர் வேண்ட அப்படின்னா கொடுத்துக்கணும், கொடுத்துடணும். கொடுத்தா பலிக்கும், யோஜனை துளி பண்ணையோ நூறு வேஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான், ஒன்றும் காப்பாற்றாது. இன்னைக்கு காத்தால ஏந்துன்னா என்ன இருக்கோ அதான் இருக்கும். இத்தனை நாளா உபாசனை பண்ணது இருக்காது நம்ம கையில. அந்த மாதிரி தானம் கொடுக்கணும், தானம்னா அப்படி கொடுக்கணும். மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் அப்படி பெருசா நடந்துட்டு இருக்கு, வேள்வி நடந்துட்டு இருக்கு. இந்திரனுக்கு தாங்க முடியல, திருப்பார்க்கடல்னு கூப்பாடு போடும் இடம் சொல்லுவா, அங்க போய் கதறான் உட்காந்துட்டு, அச்சுதா மாதவா கேசவா நாராயணா மாதவா உட்காந்துட்டு இருக்கலாம் ரொம்ப திலோத்தமி எப்படின்னு எல்லாத்தையும் பேரை சொல்லிண்டு நன்னாடுற நன்னாடுறன்னு சொல்லிட்டு உட்காந்துன்னா இப்படிதான் நடக்கும். வேற என்ன பண்றது, ஒரு நாள் சீட்டை கிழிச்சிருவான், என்ன பண்றது, தானே தந்தல மன்னவாரி போட்டுக்கிறது. விழுந்தரிச்சுன்னு ஓடி போனான் திருப்பார்கடல் வாசல்ல, அப்படி கூட்டின்னு போயிட்டான். பிரம்மாட்ட போய் கேட்கறான், எல்லாம் அங்கதான் பெரிய இடம் தான், என்கிட்ட வரவே வராத போ அப்படிங்கிறான். இல்லை எனக்கு சப்போர்ட்டு கொஞ்சம் வாங்கும், எம்பெருமான் என கண்ணிடத்தையே பார்க்கக்கூடிய ஸ்திதியில நான் இருக்கேன், இத்தனை நாள் என்ன பண்ணேன் கேட்டேன்னா நான் எங்க போய் முட்டிப்பேனா? அதனால நீங்களும் கொஞ்சம் துணைக்கு வாங்கோ. சரி சரி போ, வந்து தொலைனும் போ. உங்களுக்காக நான் மாட்டின்னேன், நான் மாட்டு எம்பெருமானை தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நாராயணா கிருஷ்ணான் நான் மாட்டு உட்காந்துட்டு இருக்கேன், என்ன விட மாட்டேங்கிறீங்களே. ஐஷன் போயிட்டார் திருப்பாக்கடல் வாசல், அப்படி எம்பெருமானை போய் பஜிக்கிறார். பிரம்மா வந்துட்டாரோன்னு வந்து கேட்கிறாரே, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அங்கேயும் திருப்பார்கடல்னாலும் ஏந்து வாசலில் வர உள்ளுக்குள்ளே போக முடியாது, அங்கேயும் நோ என்ட்ரி தான். திருப்பார்கடலாக இருந்தாலும் நோ என்ட்ரி தான், உள்ளெல்லாம் போய் சேவிக்க முடியாது யாராலையும். எல்லாம் வாசலில் நின்று கூப்பிடலாம், எம்பெருமான் எழுந்து வந்தாதான் உண்டு. அதனால எம்பெருமான் நேராக எழுந்து வந்தானே, என்னடா சொல்லிட்டா இந்திரா பிரம்மாவை துணைக்கு கூட்டின்னு வந்திருக்கே, இல்லை மகாபலி யாகம்லாம் முடிச்சுட்டான் அப்படியா, ரொம்ப சந்தோஷமாச்சே, யாகம் பண்ணா நல்லது தானே, என்ன தர்மம் தானடா அது, அப்போதானே உங்களுக்கு ஹபீஸ்லாம் கிடச்சிதானோ, எல்லாம் ஒழுங்காக கொடுத்தானா, ஹபீஸ்லாம் கொடுத்தானா, ஒழுங்காக கொடுத்தானா, நம்ம சம்பாவனை கொடுத்தாரா, எல்லாம் போய் பண்ணல வாத்தில் போய் பண்ணல சம்பாவனை, என்ன பண்ணாலாம் ஒழுங்காக பண்ணாலா பாத்தியார் கேட்பார். நான் அனுப்பிச்சு வச்சேன், ஆனால் அடுத்த தடவை அனுப்பணுமே, இல்லாட்டி போக மாட்டார் சுவாமியே. அந்த ஆத்துக்கு ஏன் இனிமே அந்த ஜென்மத்துக்கு அந்த ஆத்துக்கு என்ன அனுப்பாதியும், ஆமாம் அவ்வளோ அனுபவங்கள் பாவம், என்ன பண்ணுறது.
அதுமாரி எல்லா அவிசு கிடச்சுது, அவிசுலாம் கிடச்சுது, அதெல்லாம் விஷயமா? பின்ன என்ன விஷயம்? என்னால என் சீட்ல உட்கார முடியல, ஏற்கனவே என்ன ஜெயிச்சுட்டான், எப்ப வந்தாலும் சீட்ல இருக்கியான்னு கேட்கறான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒளிய வேண்டியதா இருக்கு, என்னால சுதந்திரமா காரியம் பண்ண முடியல. நீ தானே நியந்தா. எப்ப ஞானம் வருது பாருங்க, எப்ப ஞானம் வருது? ஒன்னு இல்லேங்கச்சேதான் ஞானம் வருது, எல்லாம் இருக்கச்சே என்னைக்குமே ஞானம் வருது. யாருக்குமே யாருக்குமே இருக்கச்சே ஞானம் வராது, இல்லேங்கச்சேதான் ஞானம் வரும். அப்பதான் கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா மலையப்பா உனக்கு கண்ணு இருக்காரா? உனக்கு கண்ணு இருக்கா? இந்த கற்பூரத்தை இங்கே ஈசின் இருக்கே, ஐயோ அத கல் எடுத்தால அடிச்சாலே அந்த வழி இன்னுமா போல, உனக்கு அதனால சாத்தியிருக்கால? உனக்கு கண்ணு தெரியலையா? இதான் கேட்கறது, நம்ம கேட்கறதே தான். ஐயோ பாவம் உனக்கு அப்படி அடிபட்டுதே, அதனால இன்னுமா இந்த பண்ணிட்டு இருக்காளே உபச்சாரம் அப்படின்னு கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்ற, அங்கேருந்து கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா வாடா அச்சுதா கேசவா வந்துட்டேன்டா போதுண்டா நிறுத்துடா, பதிலுக்கு சொல்றான் எம்பெருமான். சரி இன்னும் எல்லாம் கரெக்டு தான், வாசம் தான், சரி என்ன பண்ணணும் இப்ப? அவன்கிட்டேருந்து என்ன காப்பாத்து, இல்ல போயிடும், இந்திர பதவி போயிடும், இல்ல சொர்க்கமே போயிடும். அவன் ராட்சசன், அவன் வந்தானா எப்படி நடந்துப்பான் உனக்கே தெரியும். சரி சரி இப்போ இப்ப ஏன் புத்தி வந்ததோ நான் இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் எம்பெருமான். கஷ்யபருக்கும் அத்திக்கும் அப்படி மகனாக எம்பெருமான் அவதாரம் ஆறார். ரிஷி வயத்துல பிறந்தவொன்னு 5 வயசு பிறக்கச்சே 5 வயசா பிறக்காது, நம்ம எல்லாம் இப்படி ப்ரீ மெச்சூர் பேபி தான் நம்மகிட்ட வரும். இது பாஸ்ட் மெச்சூர் பேபி, இது 5 வயசுல நன்னா வந்து குழந்தையா வந்துருத்து, 5 வயசாச்சே உடனே உபநாயனம் பண்ணும் பார்த்துக்கோங்க. நம்மளும் இருக்கோமே, நீ எத்தனை வயசாகட்டும், கல்யாணத்துக்கு முத நாள் போட்டுன்றலாம், அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் எதுக்கு போடுவாங்க? அவன்லாம் என்ன மாதிரி கிடையாது, நான்லாம் என்ன மாதிரி அனுஷ்டானம் கிடையாது. நீ எவ்வளோ சிரமம் பண்ணுவேன்? நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல நான் 28 பண்ணேன். அப்போ இப்போ உனக்கு நினைவு தெரியுமா தெரியாதா? அது கரெக்டாக கன்ஃபார்மாக கேட்டுக்கும், நினைவு தெரியுமா தெரியாதா? இல்லை இப்போல்லாம் முடிகிறது இல்லை, வயசாக ஆகிறது இல்லை, டிவி பார்க்கறது வேற நாரி இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு இது கன்றாவி ஒரு சீரியலை வச்சு போடுறான், வேற வழி தலையெழுத்து. அவளுக்காக உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு, அவளுக்காக இவன் உட்காந்து பார்க்கணுமா? அவளுக்காக உட்காந்து பார்த்துட வேண்டியதா இருக்கு. பின்ன எவ்வளோடா பண்றேன்? நான் தசவாரம் பண்றேன். எனது 10 தான் பண்றியா? இல்ல சுவாமி தசவாரம் பண்ற ரெண்டு ஒண்ணு தான்டா, உருப்படாது. பண்ணி என்னடா நிலைக்க போறது உனக்கு? அது நிலைக்கிறதுக்காக பண்ற ஒரு சமாச்சாரம். அப்படி பண்ணணுமா ஜபத்னா? அப்படி பண்ணணும். 28 மினிமம், 108 பண்ணணும், 1008 பண்ணணும். காலத்துல உபநயனம் பண்ணி வச்சிருக்கணும் குழந்தைக்கு. நன்னா ஸ்ரேயஸோட நம்ம வம்சம் நன்னா இருக்கும், நம்ம நன்னா இருப்போம், நம்ம வம்சம் நன்னா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி போறக்கூடாது, அப்புறம் அது ஆணியில தான் தொங்கும், எல்லாத்துக்கும் இடைஞ்சலா இருக்கும். வேற என்ன பண்றது, ஆணியில தான் நல்லா சர்ஃபு போட்டு பளிச்சுன்னு, ப்ளூ போட்டு பளிச்சுன்னு இருக்கும். மிக்க பெரும்புகள் மாவழி வேலியில் காத்துன்னு இருக்கான் எம்பெருமான். கொண்டு குதிச்சுட்டான், குழந்தையா குதிச்சுட்டான். அவளுக்கு ஒரே சந்தோஷம், உபநயனம் பண்ணி வைக்கணும். திருமாமகள் ஏந்துண்டா மண்மகள் அப்படி ஓடி வந்து, அப்பாடா குழந்தை இதை வச்சுக்கோ அப்படின்னு மாந்தோல் கொடுத்தாலாம். மாந்தோலை போத்தின்னா 7 ரிஷிகள் வந்தா தர்பாகட்டை கொடுத்தா, ஏ பிரம்மச்சாரிக்கு இதாண்டா முக்கியம், கட்டாயம் வேணும், கையில வேணும், ஏன்னா பவித்திரம் பண்ணணும், ஆசனம் வச்சுக்கணும் பிரம்மச்சாரிக்கு, அதெல்லாம் தான் இந்த தபஸ் பலிக்கும். இந்த உன் தபஸ் பலிக்கிறதுக்கு நானே கிரகிச்சுன்னு வந்தேன் 7 ரிஷிகள். சூரியதேவன் அங்கேருந்து ஓடி வந்தானா, பிருகஸ்பதியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். பிருகஸ்பதி தேவரே அப்படிங்கிற தேவரே வாத்தியாரா இருக்கிறது, அப்படி வாத்தியாரா இருந்து உபநயனத்தை பண்ணி வைக்கிறார். காயத்ரி மந்திர உபதேசத்தை சூரியனே பண்றான், நானே பண்றேன், நானே பண்றேன்டா. சூரிய மண்டல மத்தஸ்தம் நம்ம பிரார்த்திக்கிறோமே, அந்த சூரிய மண்டலம்டா, என் மண்டலத்தில் தான் நீ இருக்கேன்னு சொல்கிறேன், நானே உபதேசம் பண்ணுறேன், சரியா? வா 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 வா, இதெல்லாம் தான் உங்களுக்கு சான்ஸ், வாங்கோ உபதேசம் பண்ணுறானா. உபதேசம் பண்ணோன்னா அவர் ஜாமுனு கம்பீரமாக குழந்தை டங் 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 டங்னு ஒரு குரலாய், 1.5 அடி தான் ஒசரவே, 1.5 அடி தான் ஒரு குரல்னா, 1.5 அடி. திருக்குறள் பார்த்துருக்கோமா, கரெக்டாக மேலே முழு வரி இருக்கும், கீழே பார்த்தாலும் 1/2 வரி இருக்கும். திருக்குறள் அதான் குரல், குரல்னா 2.5 அடி இல்லை, 2 அடி ஆனால் 1.5 தான், 2 வரிசை வரும் ஆனால் 1.5 அடி தான், அவ்வளோதான் குழந்தை. இவ்வளோ 1.5 அடிக்கு பால பிரம்மச்சாரி இப்படி போறானா, குடை எத்தனை என் சொருக்குட்டன் எனக்கோர் இன்னமுதம்பிரான் தன்கள் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அழுவார். அப்படி அனுபவிக்கிறார் குட்டனை, என் சொரு குட்டன் கேரளா பக்கம்லாம் சொல்லுவா, கோயம்புத்தூர் பக்கம் போனாலே சொல்ல ஆரம்பிச்சிருவான்,
குட்டன் குட்டன் தான் வரலன்னு சொல்லுவான். அந்த கேரள பாஷை அது குழந்தை அப்படி இருப்பான். ரொம்ப அழகா கொழுக்கு முழுக்கு நல்லா இருப்பான். ஜிங்குன்னு இப்படி குடையை தூக்கிட்டு போறது, கமல்கிட்ட தூக்கிட்டு இருப்பில் அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஜம்முன்னு மாந்தோலை போட்டுட்டு தர்பக்கட்டை வச்சுட்டு இப்படி ஜிங்கு 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 ஜிங் போறது, போறதே ரொம்ப அழகா இருக்கும். கல்லோல கோலாறு பார்க்கறதுக்கு சின்ன வயசுல உபநயனம் பண்ணி பாருங்கோ, இப்படிதான் இருப்பான், இப்படிதான் இருப்பான். அவ்வளோ தேஜஸ்வி அவ பண்ற தபஸுக்கு ஜபத்துக்கு இந்த குழந்தை நன்னா இருக்கும். ஏன் நம்ம அவன் தள்ள மன்னவாரி போடுறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடின்னு? நிச்சயமா ஒழிஞ்சு போகணும், பர்மனண்டா ஒழிஞ்சு போகணும்னா நன்னா இருக்க மாட்டான். நம்ம வம்சம் நன்னா இருக்கும்னா காலே. இன்னொரு விஷயம் கூட இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். நம்ம எல்லாம் வழக்கத்துல விட்டோம். அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்றான், அங்கேந்து மிக்க பெரும்புகள் மாவளை வேலியல் அப்படி நுழையிறான். மாவேலி வேள்விக்கு வந்தாச்சு, கிடு கிடு கிடுன்னு வந்தாச்சு. என்னமோ உறுத்துறது உள்ள, என்னமோ உறுத்துறத, சட்டை சரியா போட்டுக்கலையே, என்ன சட்டை, சட்டையை அவுப்போம் அப்படின்னு மாந்தோல் அப்படி அவுத்தானா? அவுத்தா மகாலட்சுமி தாயார் வேல் இருக்கான். அடி ஏண்டி இப்படி படுத்துற, என்னண்ணா சொல்லுங்க அண்ணா. என்னது என்னண்ணாவா, நான் உங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இப்ப பிரம்மச்சாரி. யார் சொன்ன உம்மா, யார் பிரம்மச்சாரின்னு சொன்ன? அகலகில்லேன் நிறையம் என்று ஆழ்வாரு சாசனம் பண்ணிட்டார். நீ எல்லாம் ஒன்று சொல்லி எனக்கு நான் தெரியணும் அவசியம் இல்லை. ஏதோ திருத்தணம் பண்ண போற, அதனால தான் நான் வந்தேன். நீ எடுத்திருக்க அவதாரமே சரியில்லை, அதனால தான் நான் வந்தேன். அந்த மகாபலி தேர்ந்து ராஜ்யத்தை பிடுங்கி தேவேந்திரனுக்கு கொடுக்கணும். தேவலோகம் நன்னா இருந்தாதான் பூமி நன்னா இருக்கும், பூமி நன்னா இருந்தாதான் மற்றதெல்லாம் நன்னா நடக்கும். இது கிரமம் உனக்கு புரியாதா? அதெல்லாம் உங்க சமாச்சாரம், என் சமாச்சாரம் கிடையாது. என் தலை இது என்ன பண்றது, உன்னை கட்டின்ட்டேனே விட முடியல. சரி இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியேறு, நான் தானம் வாங்கி நீ வெளியே வந்த விட்டு நீ எங்க வேணா ஏறி உட்காந்துக்கோ, தானம் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்புறம் நீ ஏறி உட்காந்துக்கோ. அதெல்லாம் முடியாதுண்ணா, நகர முடியாது. அந்த ஸ்பாட்னா அந்த ஸ்பாட்ல தான் இருப்பேன் நான், துளி கூட நகர மாட்டேன். சரி போ, நான் சொன்னத கேட்க மாட்டேன். எனக்கு எப்ப கவித்தருக்கணும் அப்பதான் வந்து சரியான சமயத்துக்கு வந்து கவித்தரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமுக்கு அமுக்கிண்டு தெரியப்படாமா வெளியே திரும்பி அமுக்கிண்டு மாந்தோலை என்ன இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு உள்ள போறான். கெடு கெடுக்கிற போறான் போறேன் அப்படி மாவழி காத்துட்டு இருக்கானா? அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன தேஜஸ்வி பூயாசம், என்ன தபஸ், எந்த ரிஷியோட பிள்ளையோ தெரியலையே, வந்திருக்கே வந்திருக்கே இப்படி வந்திருக்கே. ஒரு பிரம்மச்சாரி வந்தான்னா அதுல 1000 பலன், பிரம்மச்சாரிக்கு கொடுத்தா அவ்வளவு பலன். அதனாலதான் அந்த காலத்துல தாத்தாவோட இதுன்னா காரியம்னா அவ பிரம்மச்சாரியை உட்காத்திப்பான். அவரோட கைங்கரியம், அவரோட திருவாராதனை வருது, திருவத்தியனம் வருதுன்னா பேரனை உட்காத்தி வைக்கிறது, பிரம்மச்சாரியா பையனை உட்காத்தி வைக்கிறதுன்னு விசேஷம். அவன் சிஷ்டுவா இருக்கணும், வீ ஊர் சுத்தனவனா இருக்கக்கூடாது, சிஷ்டுவா இருக்கணும், வேதவாசனவனா இருக்கணும். அப்படி வசதி அது. அப்படி அந்த வேகத்துல உள்ள கிடு 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 கிடுன்னு வேகமா அதிரப்புகுத கணாக்கண்டேன் தோழினான்னு அவ தாயார் சொல்ற மாதிரி கிடு கிடு கிடுன்னு உள்ள நுழைஞ்சிட்டான். சுக்கரனுக்கு புரிஞ்சிருத்து உத்து உத்து பாக்குறாரு, இவ்வளவு தேஜஸ்வியா 3 லோகத்திலையும் இருக்க முடியாதே, எனக்கு தெரியுமே 3 லோகத்திலையும் இருக்க முடியாத, உத்து 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 பாக்குறார். ஏதோ விபரீதமா நடக்க போறது தெரிஞ்சு போச்சு. மனசுல அப்படி தியானம் பண்ற, அதான் யோகி, யோகிக்கு தியான கம்யம், யோகிக்கு தியானம் பண்றனா வந்துருவான் எம்பெருமான். அப்படி உட்காந்து தியானம் பண்ற ஒரு நிமிஷம், இந்த குழந்தை யாரு அப்படிங்கிற மனசுல நிறுத்திட்டு, யாரு எனக்கு காமிச்சு கொடு, நாராயணா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் சங்கு சக்கரத்தோட வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சரந்தகி சீமான் நாராயணோ நான் தாண்டா அப்படின்ட்டோம். சரியா போச்சு, ஆனா அது வெளியே சொல்லக்கூடாது, ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது, அப்பதான் அந்த தியானம் நிலைக்கும். ஏந்துண்டே டேய் வேண்டாண்டா, நல்லது இல்லை, இவன் யாரோ ஏமாத்திரம் வந்திருக்கான், கொடுக்காத தானம் கொடுக்காத. சுவாமி உமக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, சிஷ்டுவா வந்திருக்கு, தேஜஸ் இருக்கு சுவாமி, தேஜஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆ தேஜஸ் இருக்கு. அப்புறம் என்ன வேற என்ன வேணும், உன் வம்சம் என்ன? அனாதி. ஐயோ பாவமே, அனாதி அனாதியானவன்னா எனக்கு ஏது வம்சம், நானே தான் எனக்கு, வேற யார் இருக்கா? அனாதி. ஓ அப்படியா, சரி சுவாமி எங்க தங்கி இருக்குது அகில பிரம்ம சிருஷ்டியிலும்? என்னது
அகில பிரம்ம சிருஷ்டியிலும் ஐயோ பாவம், நாடோடி போல்றது. ஐயோ பாவம், ஏன் சும்மாறும் சுவாமி, நீ எல்லாம் ஒரு குலவாத்தியாரா? எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு தானம்? வாரு 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 உனக்கு தானம் தரேன். என்ன வேணும் சுவாமி உனக்கு? தேவலுக்கு என்ன வேணும்? சாஷ்டாங்கமா சேவிக்கிறான். இத்துண்டு குழந்தை நம்மள இருந்தா, டேய் வாடா கண்ணா, இங்க வாடா, நானும் உனக்கு தானம் பண்றேன், வா இங்க வா உட்காரு. 100 டா இந்த தெற்கத்தி பக்கம் போனோம்னா டா சொன்ன நான் கருத்துருவான். அம்மா குழந்தைய டா போட்டு கூப்பிடக்கூடாது, மரியாதையா கூப்பிடணுமாங்கலாம். வாங்க, ஏங்க, போங்க. சூத்ர ஜனங்கள் அவளுக்கு தெரியுது, நமக்கு தெரியலையே குழந்தைய, நமக்கு தெரியலையே. பிரம்ம வித்தாச்சே நம்ம குழந்தை, நம்மாத்து குழந்தை, நமக்கு தெரியல. மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் அப்படி எம்பெருமான் உள்ள நுழைஞ்சுட்டான். இவன் சொன்னதெல்லாம் வச்சு புரிஞ்சுட்டான். சரி, ஐயோ பாவம் சொல்லி இந்த குழந்தை கேட்டதை கொடுத்துறேன், என்னடா வேணும் உனக்கு? ஈரடி, ஈரடி மண் வேணும் கேட்கிறான். ஈரடியா? ஓ, தாராளமா கொடுத்துட்டா போச்சே, கொஞ்சம் நன்னா கேள அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறான்? உனக்கு எதுக்கு வேணும் அது? தபஸுக்கு வேணும், நான் தபஸ் பண்ணணும், யாகசாலையில உட்காந்து தபஸ் பண்ணணும். ஓ, யாகசாலை வேற வச்சுட்டு இருக்கியா? சரி, அப்ப வந்து என் காலால் அந்தான் தர உனக்கு, நான் விஸ்வரூபம் எடுக்க தெரியும், நான் ராட்சசன், நான் காலில் அளந்து உனக்கு தரேன் அப்படிங்கிறானாம் மாவலி. உடனே குழந்தைய, என் காலில் தான் வேணும், குழந்தை அடுப்படிக்கும், என்றைக்குமே குழந்தைன்னா அடுப்படிக்கும். நீங்கள் குழந்தை கொடு கொடுங்க, இந்த கையில் கொடுங்க, இடது கையில், வலது கையில் கேட்கணும், இடது கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டேன்னா இந்த கையில் தானே கேட்டேனா? டேய், அதான் இந்த கையில் கொடுத்துருக்கேன், இந்த கையில் தானே கேட்டேனா? இந்த கையிலையும் கொடுக்கணும். கொடுத்துட்டுனா சரி, சந்தோஷமாக ஓடிப்படும். சரி, அப்போ அந்த கையில் கொடுன்னு திருப்பி கேட்டுருவோம், பலான்னு ஒரு அற விட்டுரும், பலான்னு ஒரு அற விட்டுரும். ஐயோ அப்படிங்க, நீ தான் என்ன பண்ணுறது, குழந்தை அதான் குழந்தை. இல்லை, என்னோட அடியால் தான் வேணும். ஜிச்சோ, அப்படி கேட்குறது, எப்படி கேட்குறது? உன் அடி உனக்கு பத்தாதேடாப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு கொடு குழந்தை. சரி, குழந்தை கேட்டுருத்து, எதை கேட்டாலும் நான் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துப்போம். அதை அளக்கிறதெல்லாம் நம்ம சர்வேயரை வச்சு நம்ம இதுதான் அளவுன்னு சலந்துக்கலாம். இப்போல்லாம் இருக்கோமா, நிலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பக்கத்தாத்தில் கொஞ்சோண்டு இடிக்கிறது. அவன் அவனுக்கு என்ன, அவன் எப்படி இச்சுருக்கான்? இல்லை சார், அவருதே கொஞ்சம் டிஸ்பியூட் தான் இருக்கா. அப்போ டிஸ்பியூட் இருக்கா, ரொம்ப சந்தோஷம். இதப்பா, நான் இழுத்துன்றேன், என்னதுக்கு நான் இழுத்துன்ட்டேன் நேராக சுவாமி, நீ ரொம்ப தான் பார்த்துக்கோ, நான் என்னதை இழுத்துன்ட்டேன். எங்க, அவன் ஏற்கனவே வாங்கி கல் நட்டு வச்சுருப்பான், இவன் இழுத்துன்றுவாங்க. என்னதை நான் இழுத்துன்ட்டேன், நீர் பார்த்துக்கோ உமுத அப்படின்னு. அந்த மாதிரி இவனை சொல்கிறேன், நான் கொடுத்துட்றேன் உனக்கு, நீ கவலைப்படாத அப்படிங்கிறானா? அப்படி தானம் கொடுக்க போகிறான். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய நம்பருமா, என்ன பண்ணுறான் உனே, இந்த தர்பை எடுத்தான், இதான் ஒரு கட்டி கொடுத்துருக்கானே தர்பை, சப்த ரிஷிகள் கொடுத்துருக்காள், ஒரு தர்பை அப்படி உருகினான். அப்படி ஒரு பார்வை பார்த்தான், சக்கரதா நுனியில் வந்து உட்காந்துட்டேர். கேட்கவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம், என்ன காரியம் நடக்க போகிறதுன்னு தெரியும் அவருக்கு. வந்து உகையல்ட்டேர், அந்த ஓட்டைக்குள்ளே வண்டா மாறினான் சுக்கரன். சுக்கரன் மாதிரி தானம் கொடுத்துட்டா அப்புறம் காப்பாற்ற முடியாதே வம்சத்தை, அசுர வம்சத்தைன்னு போய் அடைச்சுட்டானான். அப்படி ஓட்டையில் துரும்ப விட்டு கிளறானான் இந்த புல்லை விட்டு, தர்பையை விட்டு. அவள் தான் கண்ணில் கீறித்து விழுந்தடிச்சுன்னு ரத்தம் கொட்டுறது, விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்து கீழே வந்து விழுந்துட்டேன், அபசாரப்பட்டேன், அபசாரப்பட்டேன், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, அசுர குலத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணேன், என் தர்மத்தை தான் பண்ணேன், தப்பு பண்ணலை அப்படின்னு எம்பெருமான் திருவிழாவத்தை சரணாகதி அடைஞ்சன. ஒன்று எல்லாம் சரியாக பொறுத்து போன்னு சொல்லி அவன் சரியாக பண்ணி அனுப்பிச்சிடுறான் எம்பெருமான். அப்புறம் தானம் கொடுக்குறான், தானம் வாங்கிட்டாச்சு. தானம் வாங்கினோன்னு குழந்தை எப்படி அளக்கணும்னு சொல்லி, இப்பையும் சொல்லி என் கை என் காலால் நான் அளந்து கொடுத்துறேன், நான் உன்னை தூக்கிக்கிறேன். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவான், டேடே சீக்கிரம் அவ பண்ணி கொடுத்துட்றேன், அமுச்சு விட்டுறேன், நமக்கு முழு பலன் கிடைக்கும். 3 அடி எந்த இடமோ, என்ன மிஞ்சி போனால் என்ன 2 அடி 1.5 அடி 2 அடி கிடைக்க போகிறது, இது எவ்வளோ தூரம் தாண்ட போகிறது, கொடுத்து அமுச்சு விட்ருவோம் அப்படின்போ. நம்மளாம் தான், அவன் அப்படி சொல்லலை, குழந்தை நான் உன்னை தூக்கிக்கிறேன். எதுக்கு சுவாமி? நான் அளந்துக்கிறேன், நீ என்னை பிடிச்சுட்டு இருக்கியோண்ணா, அந்த 3 அடி நான் உனக்கு வாங்கி தரேன், வேண்டாம் வேண்டாம், நானே அளக்க போகிறேன் இப்போ பார் அப்படிங்கிறான். அப்படி விசுரமாக எடுக்கிறானா, ஆழியழ சங்கம் இல்லமழ திசை வாழமழ தண்டு மோழமழ அண்ட மோழமழ மோழையழ முடி பாதமழ அப்படி எம்பெருமான் எப்படினா அப்படி ஆழ்வார் காமிச்சு கொடுக்குற கட 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 தேஜஸ்வி புயாசம் அப்படி வளர்ற சங்கு சக்கரமும் வளர்றது, ஆழி ஆழியும் அப்படி எல்லா பஞ்சாயுதங்களும் அப்படி வளர்ந்துட்டே போகிறது. எம்பெருமான் பெருசாக வளர்ந்துட்டான். மகாபலி இப்போ சொல்லு, நான் அளந்துக்கிட்டேம்மா. நம்மள இருந்தால்
அறப்பாவி துரோகி இப்படி பண்ணிட்டியேடா, முதல்ல வைவோம் நம்மளா இருந்தானா அவன் அப்படி சொல்லையா? ஆ எம்பெருமானே, நீயே வந்தியா, ஏன் இடத்துக்கு வந்து கேட்கறியா? ஏன் இடத்துக்கு வந்து நீ அளந்து கேட்க போறியா? இதெல்லாம் யார் சொத்துறாது? யார் சொத்து இதெல்லாம்? உனக்கு என்ன வேணும்? நான் கொடுத்த வாக்கு நிச்சயம் காப்பாத்துவேன், எனக்கு இப்பதான்டா சான்ஸ், நான் நிச்சயம் காப்பாத்துறேன், கேளு, மூணு அடி கேளு அப்படிங்கிறானா. டேய் நீ தான்டா கொடுக்கணும், என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயம் கிடையாது, என் ராஜ்யத்தில் எங்க வேணும் கேளு, நான் தரேன் உனக்கு மூணு அடி. நான் அளந்துக்கிட்டுமா அப்படின்னா, நன்னா அளந்துக்கோ அப்படின்ட்டாலும் கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு பூவுலகம் முழுசும் அளந்துட்டான். அடுத்தடி பேருங்க அந்தரத்தில், அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அப்படி இந்திரத்தும் எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படி ஓங்கி உலகந்த உத்தமனை அடுத்த காலம் மேல தூக்கி வச்சுட்டான். பிரம்மலோகத்துக்கு போறது அவருக்கு ஒரே சந்தோஷம். பிரம்மாக்கு ஆ எம்பெருமான் திருவடி ஸ்பர்சம் கிடைச்சது, இந்த லோகம் இப்பதான் நமக்கு புண்ணியப்பட்டிருக்கு என்பதாக கமண்டலத்தை தீர்த்த எடுத்தார். அந்த தாயார்ட்டேந்து புஷ்பத்தை வாங்குறார், சரஸ்வதியிட்டேந்து அப்படி அர்ச்சனை பண்றார், அதுக்கு தீர்த்தத்தை சேர்த்து திருவடி தீர்த்தத்தை எடுத்துக்கிறார். சீபாதீத்தம் முதல் முதல் சீபாதீத்தம் தான், முதல் முதல் சீபாதீத்தம் சீபாதீத்தம் எடுத்துக்கிறார். அப்படி எடுக்கச்சே தீர்த்தம் சேர்க்கிறாரோ நான் தேக்கம் சிரிச்சு அந்த சதங்கையில வர்றது நூபுரம்ங்கிறாங்க, சதங்கையில எம்பெருமானோட சதங்கையில பட்டு அதை அப்படியே தெரிச்சு வந்து கல்லழகனோட சன்னதி வாசல்ல மலையப்ப மலையில வந்து அப்படி தெரிக்கிறதா நூபுர கங்கையாக வசத்தியான கங்கை. அங்க வடக்க போய் தீர்த்தா மாட வேண்டாம், இன்னைக்கும் கொட்டின்னு இருக்கு. எம்பெருமான் ஒரு நாள் அங்க நீராட்டம் முழுசாருது நேரடியா தீர்த்தத்துல, ரொம்ப அழகா இருக்கும். அந்த அழகு இனிமே சேவிக்க முடியாது, வருஷத்துல ஒரு நாள் வாயுசுல ஒரு நாள் அதை போய் சேவிச்சிருங்க, கட்டாயம் சேவிச்சிருங்க, கிடைக்கவே கிடைக்காது. தேப்பெருமான் நடப்பாவையில ஏழை மாதிரி ஏழற மாதிரி அதே ஒரு சிதி, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த சின்னூண்டு இடத்துல கல்லழகன் அப்படி இருப்பான், தார 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 தாரையே அப்படி வருஷிக்கும் நூபுர கங்கை. அந்த நூபுர கங்கையில நம்மளும் தீர்த்தாமல்லாம், அவன் இருக்கச்சே தெளிப்பா தீர்த்தம் தெளிப்பா, அதுவே வசதி கிடைக்காது. திருவடி தீர்த்தம் இல்லையா எம்பெருமான் திருவடி தீர்த்தம், அப்படி வசத்தியா கிடைச்சுதான் எம்பெருமான தீர்த்தம் கிடைச்சதுன்னு பிரம்மா அப்படி போஷணம் பண்ணிக்கிறார். அப்பாடி அளந்தாச்சு, ரெண்டு அடி அளந்தாச்சு, மூணாவது அடி எங்க அப்படிங்கிறான். இப்ப என்ன ஆறுது? இப்பதான் எம்பெருமான் ஏமாந்து போயிட்டான். என்ன ஏமாந்து போனான் அப்படின்னா, மார்வின் மணியாய் அப்படி மார்பில் போட்டுட்டானே மாந்தோல் கிழிஞ்சு போச்சு, ஒசரம் வளர்ந்தாச்சு, இயற்கையான ஆபரணங்கள்லாம் வந்தாச்சு, பட்டு பீதாம்பரங்கள்லாம் வந்தாச்சு. என்னைக்குமே தன்னோட பழச ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு யாராவது ஒன்று கொடுத்தானா அதை மனசில் வச்சுக்கணும். நன்றி உடையவர், நன்றி மறப்பது நன்றன்று, மறந்தான் பூமாதேவி கொடுத்தா மறந்தான். ஆனால் உள்ளுக்குள்ள யார் இருக்கிறது? மகாலட்சுமி உடலை, தாயார் மகாலட்சுமி, தாயார் வசஸ்தத்தில் இருக்காருன்னு. ஐயோ என் குழந்தை எப்படி கொடுத்தது பார், மேலையும் கொடுத்தது கிழியும் கொடுத்தது, மூணாவது அடி எங்கடா, மூணாவது அடி எங்கடான்னு கேட்குறான். அங்கேருந்து கீழேருந்து திருஷ்டியில் பார்க்கறாராம், ஒரே திருஷ்டி தாயாரோட திருஷ்டி, அந்த கடைக்கன் பார்வை அந்த அசுர குழந்தை மேலே விழுந்தது. என் சிரஸ் இருக்கு, இன்னும் என்னை ஒரு வஸ்துவா தானே நீ கேட்டுட்டு இருக்க, நான் எல்லாத்தையும் அணங்கிட்டேன்டா பிடுங்கிட்டேன்டா, நீயே இல்லைடா, எனக்கு மூணாவது அடி கொடுன்னு சொல்லியிருந்தாலும் நான் தான் உங்ககிட்ட வந்துட்டேனே, உன்கிட்ட சரணாகதி ஆகிட்டேனே, ஒன்னுள் ஒருவன் ஆகிட்டானே, நான் இனிமே நான் எனக்கு நீ அது தனியும் சொல்லியிருப்பான். அதனால எம்பெருமான் தான் புத்திசாலித்தனமாக கேட்குறான், எங்கடா மூணாவது அடி, அவனை பிரித்து கேட்குறான், மூணாவது அடி எங்க, நீ தனியாக இருக்க அப்படின்னு. ஆஹா என்னை தனியாக விட்டேடா, இதை விட வசதி என்னவனும் அப்படின்னு சொல்லி அப்படி குனிஞ்சுன்ட்டானா. ஒத்த திருவடியை என் திருமுடி மேலே வைக்கிறேன்னா எனக்கு எந்த ஜென்மாந்திர சுகுதம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறானா. இந்த சுகுதம் எப்படி கிடைச்சது? தேவி திருஷ்துதியா அப்படி தேவி திருஷ்டி விழருது மேலே, ஜம்முன்னு விழருது, அதனால கிடைச்சது வசத்தியான சிதி. இது மட்டும் இல்ல, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி, இவன் உத்தமன் இல்ல, ஓங்கி உலகலந்தான் ஒத்தன் உத்தமன் பேர்பாடி, யாருன்னா இவன் தான் மகாபலி தான். அவன் எப்படி உத்தமனானான்? இத்தனை பேருக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தானே ரெண்டே அடியில, யாராலையா அந்த சாமர்த்தியம் முடிஞ்சுதா? யாராலையா அந்த சாமர்த்தியம் முடியுமா? எத்தனையோ தபஸ்விகள் தபஸ் பண்றாரு, அவளால முடியுமா? எம்பெருமான் சரணாகத வசலன் இவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை பண்ணுவானா? பண்ணி காமிக்க வச்சாம்பாங்க அசுர குழந்தை அந்த மகாபலி.
ஒரு அடியால மேலுலகம் அத்தனை பேர் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இங்க பூலோகத்திலேயும் கிடைக்கும், கர்மயோகம் பண்றதுனால இவளுக்கு கிடைக்கும், மேலோகத்துல கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத வஸ்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. அத்தனை பேர் நன்னாரு நன்னாரு நன்னாரு. இந்த சதுர்யுகம் போய், பிரம்மாவோட ஆயுசு போய், சிவனோட ஆயுசு போய் தான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இருந்தோம் எம்பெருமான் திருவடி நிலப்பட்டு நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாரு, ரிஷிகள்லாம் நன்னாரு, ஒண்ணுமே தெரியாத ஒரு சேத்தனன் கடத்தேரு நானே, தபஸே பண்ணல ஜபமே பண்ணல பிரபத்தியே பிரார்த்திக்கல, அவனுக்கு மோட்சம் கிடைச்சதோனோ அவனுக்கு பலிச்சுதே. இந்த பலன்லாம் சேர்ந்துதான் அவனை எம்பெருமான் வசத்தியான ஸ்திதி கீழே அப்படி பாதாலோகத்தை கொண்டு போயிட்டான். பாதாலோகத்தை கொண்டு போனாலும் வசத்தியான ஸ்திதியில நம்பெருமான் அப்படி காமிச்சுட்டு இருந்தானாம். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஆச்சாரியனாக எம்பெருமான் அப்படி காமிச்சு கொடுக்கிறான். ஆச்சாரியன் என்ன பண்றான், உத்தமன் சிரேஷ்டன் நமக்கு வஞ்சனை இல்லாம உபதேசம் செய்யக்கூடியவன் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் கொள்பவன், அப்படி ஆச்சாரியன் கொடுப்பவனாம். ஆச்சாரியன் நமக்கு மந்திரத்வயம், பாஷ்யக்காரர் நமக்கு மூணு மந்திரத்தை கொடுத்து நம்ம இன்னைக்கு காப்பாத்திருக்காருன்னா பாஷ்யக்காரர் தான். வல்லல் பெரும்பசு ஓங்கி உலகலந்த உத்தமன் இவர் தான். திங்கள் மும்மாறி பெய்து அஷ்டாட்சரன் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் ரகசியத்தில் சாரம் தத்துவ ரகசியம்னு நிறைய ரகசியங்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்றார். அப்புறம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் மூணு காமிச்சு கொடுக்குறார். அந்த மாதிரி ஓங்கி உலகலந்த உத்தமன் பரி திங்கள் மும்மாறி பெய்து ஆச்சாரியன் அப்படி மும்மாறி பெய்து காமிக்கிறான். ஒரு இவண்டு கண்படுப்ப ஆச்சாரியனுடைய ஹிருதயமலில் எம்பெருமான் நித்தியவாசம் செய்கிறான். அதனால் ஆச்சாரியன் திருவடித்தார தேசிகன் ஆரம்பத்தில் பார்த்தோமே, தேசிகன் திருவடித்தர தாமரை பத்தின்றோம்னா வெங்கண்ணனைகள் வியன்கதி இன்பமேவ, எல்லா வினைகளும் பெறும், வசத்தியான அந்த பெரும்பதம் கிடைக்குமாம். அந்த ரீதியில் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம், வள்ளல் பெரும்பசுக்கள் நீருண்ட மேகம் போல். அந்த வள்ளல் பெரும்பசுக்கள்லாம் என்ன பண்ணுவானா, தன்னுட்டேன்னு ஒரு ஞானத்தை வச்சுக்க மாட்டா, குழந்தைகள்லாம் சேத்தனர்கள்லாம் வந்தாட்டா வருஷிப்பாளாம், இப்படி நன்னாரு அப்படி பண்ணு நன்னா இருப்ப, இப்படி பண்ணா நன்னா இருப்பேன்னு அப்படி உபதேசம் பண்ணுறாளாம். நீ இங்காத செல்வம், இந்த கோபால கூட்டம் இருக்கே, இப்ப ஆச்சாரிய சேஷர்களோட கூட்டம் இருக்கே, இந்த கூட்டம் இருக்கிறதே நமக்கு நீங்காத செல்வம். அப்படி வசத்தியான அந்த நீங்காத செல்வம். ஒரு சின்னதாக இன்னொரு கதை சொல்லிடுறேன். முக்கு ரைஷிங்கிறது இந்த ஓங்கி உலகால் அந்த உத்தமன் இவன் இல்லையா, உலகாந்த பெருமா இல்லையா, யாருன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, திருஷ்டுமிச்சாமி தேரூபம் ஜெகத்வரம் புருஷோத்தமம். அர்ஜுனன் என்ன பண்றான், தேர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இத்தனை பேரை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியலையன் கதி கலங்கி நிக்கச்சே எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து சொல்றானா, எல்லாம் உபதேசம் பண்ணியாச்சு, 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணியாச்சு, ஒன்றும் புரியலடானா உடனே விஸ்வரூபம் எடுத்துட்டான் எம்பெருமான். நான் தாண்டா தெரிஞ்சுக்கோடா, எனக்கு சொல்லியும் புரியல, நிதர்சனத்தில் பார்த்துக்கோ அப்படின்னு எம்பெருமான் ஆழிய சிந்து முல்ல மழை திசை வாத மழை தண்ட மோலமழை அண்ட மோழை முடிவாத மழை. அப்பன் நிற்கிறான் அந்த இடத்துல நிற்கிறான், ஊழிதோர் ஊழியும் நான் தாண்டா, அத்தனையும் நான் தாண்டா, இத்தனை ஊழியும் சிருஷ்டிக்கவும் நான் தாண்டான்னு அப்படி விசுவப்படுத்தின் இருக்கானா. எப்படி நின்றுருக்கான் அப்படின்னா, எம்பெருமான் சர்வத பாணி பாதம் தத் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, பொதுவாக பார்த்துருப்போம் சித்திரத்தில் அப்படி நிறைய எக்கச்சக்க ஹஸ்தங்கள்லாம் இருக்கும், திருக்கைகள் இருக்கும், விதவிதமாக ஆயுதத்தை வச்சுருப்பார், எத்தனையோ திருமுகங்கள் இருக்கும் எம்பெருமானுக்கு, ஆனால் ரெண்டே ரெண்டு பாதங்கள் தான் இருக்கும். சுவாமி காமிச்சு கொடுக்குறார் ஆச்சாரியன் இதான் வள்ளல் பெரும்பசு, காமிச்சு கொடுக்குற நமக்கு 44 அம்பட்ட மைசிங்கர் காமிச்சு கொடுக்குற, அப்படி விதவிதமாக திருவடி இருக்கான். ஒரு திருவடி இல்லை, 1000 திருவடி இருக்கு அவனுக்கு. எப்ப ஏற்பட்ட கற்பனை, இதான் வள்ளல் பெரும்பசு அப்படி காமிச்சு கொடுக்கிறார். தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்ந்திவையே சிவன் முடிமேல் தான் கண்டு. அப்படி நின்று இருக்கான், எல்லாம் ஆச்சு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, யுத்தம் நடந்துட்டு இருக்குச்சே, என்ன இருக்கு, நான் தினம் சிவ பூஜை பண்ணுவேன் சிவ பூஜை பண்ணுவேன், நாழி எடுத்து இன்னைக்கு இன்னமும் யுத்தமே நிக்கல, நான் என்ன பண்றதுன்னு கேட்கலாம் உட்காந்துட்டு. இவ்வளவு தெரிஞ்சிடணும், என்ன பண்ணுறது, பிரகிருதி விசேஷம். எம்பெருமா என்ன பண்ணுறான், அப்படி தூக்கி ஒரு பாதத்தை தூக்கி மேலே வச்சான், பண்ணுடா சீக்கிரம் பூஜையை பண்ணிட்ட, அவன் அவன் காத்துட்டு இருக்கான் கொல்றதுக்கு, தர்மத்தை காப்பாற்றணும்னா இப்போ தான் உட்காந்து அனுஷ்டானம் சொல்லின்னு இருக்கியே,
பெருமாள் தேப்பெருமாள் ஏழு பேர் விழுந்தசுன்னு ஓடி போடுவா, பாதி சந்தியாவை ஆரம்பிச்சு போயிடுவார், திருப்பி வந்து ஜபம் முடிச்சு அவன் அந்திக்காப்பு ஆன அடுத்த செகண்டு காணப்படுவான், க்ஷண நேரம் நிற்க மாட்டா, விழுந்தடிச்சுன்னு போய் கரையில் உட்காந்து அனுஷ்டானத்தை முடிச்சுப்பான். அதுதான் அனுஷ்டானம், அப்படிதான் அனுஷ்டானம் பண்ணும். உடனே மறந்து போடப்படாது, சில பேர் விட்டுட்டான் எம்பெருமான் கைங்கிறீங்கிறதுக்காக விட்டு விடுறோங்கிறான், அந்த மாதிரி விடப்படாது. இப்போ என்ன கட்டாயம் பண்ணியானும் தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் அர்ச்சனை பண்ணுறான், எல்லாம் பண்ணால் புஷ்பமாலை சாத்தினான், அவன்லாம் மனசில் நினைச்சாலே வந்துடும், அவ்வளோ பாவம் பக்தி. சாதாரணன்னு இல்லை அர்ஜுனன், நம்மளாம் நினச்சிருக்கோம் முட்டாளோ ஒன்றும் தெரியாதவனு நினச்சிருக்கோம், மகா தபஸ்வி, நினச்சி பார்க்குறான் கையில் மலர் அப்படியே வருது, தாமரை புஷ்பம் அர்ச்சிக்கிறான், பெரிய மாலை சேர்த்துருக்கான் எம்பெருமானுக்கு, அப்படி கல்லோல கோலாலன்னு அப்படி சேர்த்தா அர்ச்சனை பண்ணான், தியானம் முடிச்சுட்டான், என் காரியத்தை நான் முடிச்சுட்டேன், தேங்க்ஸ், ஓகே தேங்க்ஸ், முடிச்சாச்சு, சரி சண்டை போடு அப்படின்ட்டான், சண்டை போட்டாச்சு. போகிறான் ராத்திரி போகிறான், ஐயோ ஏதோ சங்கல்பமாக பண்ணோம், நம்மளா இருந்தால் என்ன பண்ணோம், அதான் முடிச்சு போச்சு சௌக்கியமாக டிஃபன் சாப்பிட்டு தூங்க வேண்டிதானே, தூக்கத்துக்கு போயிடுவான். இல்லை அது வந்து ஒரு அனுபவத்துக்காக பண்ணிட்டு நிஜமாக பூஜை பண்ணணும்ட்டு போய் திறக்கிறான், பொட்டியை திறந்தால் சிவலிங்கத்துக்கு மேலே மாலை கிடக்கு, இவன் அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள்லாம் அப்படியே கிடக்கு, அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா அஞ்ஞானவாதி ஆயிட்டேனடா, 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணியே இப்படி அஞ்ஞானவாதி ஆயிட்டேனே, எனக்கு இப்படி காமிச்சு கொடுக்குறியடா, நீ தான்டா நண்பன், நண்பேண்டாங்கிறாலும் நான் தான், எல்லாம் சந்தேகமும் இல்லை, காமிச்சு கொடுக்குறான் எம்பெருமான், காமிச்சு கொடுக்குறான் நமக்கு. வல்மீகி திருஸ்ரவணதோ சுவாமி தேசன் காமிச்சு கொடுக்குற எப்பேற்பட்டதான வசதியா இருந்ததுன்னா, இந்த திருப்பாவை சாதாரண இது இல்லைங்கிறார், காமிச்சு கொடுக்குறார், வால்மீகி ராமாயணம் இயற்றினானே அந்த பதம் இந்த திருப்பாவைக்கு, சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் நிர்தானம் பண்ணுறார் அந்த பதம்டா, இதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, திருப்பாவை சாதாரணமாக நினைக்காத, பாஷ்யக்காரர் உபாசனை பண்ணார், அந்த உபாசன திருஷ்டியே நமக்கு இங்கே வந்து சோசரமாக காமிச்சு கொடுத்தாராம் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி திருவாடிபுரத்து ஜெகதுதித்தால் வாழியே, இந்த பாசனம் சொல்லுமா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆயர் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழியும் புகதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனைக்கு பின்னானால் வாழியே 143 அழித்தால் வாழியே உயரங்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வல்லநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.